வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வானவராய் ஃபவுண்டேஷன் நடத்தும் இந்த தொடர் மாதாந்திர சொற்பொழிவில் மறைந்துள்ளவர்கள் அத்தனை பேரையும் வானவராய் ஃபவுண்டேஷன் சார்பாக அறிவிக்கப்பட்ட அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தொடர் சொற்பொழிவு 28வது சொற்பொழிவாக அமைகிறது. இதற்கு முன்னால் கொங்கு நாடு பற்றிய வரலாறு மற்றும் சமூகம் கலை சம்பந்தமான சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 75 சொற்பொழிவுகள் அது நடந்து முடிந்துவிட்டன. அதற்கு அடுத்தபடியாக 76வது சொற்பொழிவாக உங்களுக்கு அன்றைக்கு தெரியும், பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆண்டுவழி நாகரிகம் தமிழக நாகரிகம் என்ற தலைவர்கள் ஒரு அருமையான சொற்பொழிவு சென்றார். அநேகமாக அந்த சொற்பொழிவு தான் தமிழகத்திலேயே சிந்துவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகமே என்று அடித்து சொன்ன தலைப்பில் பேசப்பட்ட சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவுக்கு அடுத்தபடியாக கடந்த மாதம் கோயம்புத்தூர் விழா நடைபெற்றதால் கோயம்புத்தூர் தொடர்பாக சொற்பொழிவாக அது அமைந்தது. மதிப்புக்குரிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற புவியரசு அவர்கள் கோயம்புத்தூர் அன்று என்று இந்த தலைப்பில் பேசினார். அதற்கு அடுத்த கூட்டமாக இந்த 78வது கூட்டமாக நாம் மீண்டும் தமிழகம் வரலாறு மற்றும் கலாச்சார சம்பந்தமான சொற்பொழிவு தொடராக இந்த சொற்பொழிவு அமைகிறது. இந்த தொடரின் முதல் கூட்டமாக இந்த கூட்டம் அமைகிறது. இந்த கூட்டத்தில் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நண்பர் காந்திராஜன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவருக்கு உங்கள் சார்பாகவும் மாணவர்கள் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் ஒருமுறை வருகிறார்கள். அவரை பலமுறை முகமுடியில் தான் நான் தொடர்பு கொண்டிருக்கேன். அவர் மேலே நான் நேரடியாக கூட சொல்லலை. ஒரு தடவை கீழடி அகலவை பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தார். அந்த அவருக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையோ இருந்தாலும் மூலியமாக சொல்கிறேன். கீழடி அகலவை பற்றி நூல் எழுதும்போது அந்த நூலை வாங்குவதற்காக அவருடைய தொடர்பு நான் என்ன கேட்டு அவர் கடைசி வரைக்கும் கொடுக்கல. அவர் அந்த நூலை நான் பார்க்கவில்லை. ஆனால் பலமுறை செய்தித்தாள்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமான பாறை உதவிகளை கண்டுபிடித்தவர் இவர் தான். சிறியவர், என்னை விட சிறியவர். அதுவும் இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு கௌரவமாகவே சொல்லுவேன். நம்ம எங்கள் ஊருக்கார் எனக்கு இப்போ தான் தெரியும். அவர் அவருடைய பயோடேட் எழுதும் போது தான் அவர் சொன்னார் நான் மாதிரி பக்கம் உசிலப்பட்டி அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுக்கு முன்னாடி வரலாம் அவரை பற்றி தெரியும், பட் அவர் உசிலப்பட்டின்னு எனக்கு தெரியாது. அதனால் அது ஒரு பெருமையாகவே நான் கருதுகிறேன். இன்னும் சொல்ல போனால் நம்ம கூட்டத்தொடரில் ஏற்கனவே செப்பு திருமணியில் என்ற தலைப்பில் வயதுக்குரிய பேராசிரியர் சேதுராமன் அவர்களுக்கு ஒரு அருமையான உரை நிகழ்த்தினார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரொம்ப அருமையான உரையாக அந்த உரை அமைந்திருக்கிறது. அவருடைய மாணவர் அதனை இன்னும் ஆசிரியர் பேசின கூட்டத்தொடரிலேயே மாணவரும் பேசுகிறார் என்ற பெருமையை அவரை சேர்க்கிறது. அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த பாறை ஓவியங்களை பற்றிய ஆய்வுகளை எழுந்து கொண்டிருக்கிறார். அவருடைய முழு நேரமே அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பத்திரிகைகள் எடுத்தீங்கன்னா இவர் பாறை ஓவியத்தை பார்த்தீங்கன்னா அந்த போட்டோவில் மேலே தொங்கிட்டு இருக்கிற மாதிரியும் இது போட்டிருக்கிற மாதிரியும் என்னமோ கஷ்டப்பட்டு அதை பாறை ஓவியங்களுக்கு கொடுத்தார். குறிப்பாக நாங்கள் தென்னிந்தியாவிலேயே பெரிய ஓவியமாக கருதப்படும் கடுக்கில் பாறை ஓவியத்தை கண்டுபிடித்து வர அவர் அது இன்னும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு செயல். அப்படிப்பட்ட ஒரு ஆய்வாளர் நம்ம கூட்டத்தொடரில் பேசுவதற்கு வலியுறுத்தி நமக்கும் பெருமை. அவரை மீண்டும் ஒரு முறை வருக வருக நம் வரவேற்று அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரும்பாலும் மேற்கத்திய ஓவியங்களே
மையப்படுத்தி அந்த பாடத்திட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. சோர் ஓவியங்கள் என்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கோயில்கள் ஓவியங்கள் தான் நம்மளது அடையாளமாக அறியப்பட்டு வந்து படித்துக் கொண்டிருக்கின்றோம். சோர் ஓவியங்கள் 7வது நூற்றாண்டுக்கு தான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக காணப்பட்டு வருகிறது. இப்போ அதற்கு முன்னால் ஓவிய மரபு நமக்கு இருக்கா அப்படின்னு கேடுறப்ப, எல்லா பகுதியிலும் இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்கு, உலகமே இருக்கு, ஏன் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மரபு இல்லையா? இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த குடியம் கேவ் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்த மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்றாங்க. இது திருவள்ளூர் மாவட்டத்தில் குடியம்னு மதுரை சென்னையிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இங்கே 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து கல் ஆயுதங்கள் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லோயர் பேலியலிட்டி, மிடில் பேலியலிட்டி, அப்பர் பேலியலிட்டின்னு இந்த தொல் பழங்காலத்தை வந்து 3 காலமாக பிரிப்பாங்க. இந்த குடியம் தேர்வில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஒரு தொல் பழங்குடிகள் அங்கே இருந்து வந்திருக்காங்க. மனிதன் கண்டுபிடித்த முதல் ஆர் கடை வடிவம் என்பது வந்து இந்த கல் ஆயுதங்கள் தான். ஒரு வடிவமைப்பு, தோற்றம், இதெல்லாம் அந்த ஜாமெட்ரிக்கல் சென்ஸ் இதெல்லாம் புரிஞ்சு தான் ஒரு ஸ்டோன் தோல் உருவாக்க முடியும். முதல் முதல்ல அவன் உருவாக்கின கல் தான் முதல் ஆர்ட்ஃபார்ம். அப்படி இருக்க 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு கல் ஆயுதம் பண்ணவன் வந்து பின்னாடியே தொடர்ச்சியாக ஏன் ஓவியங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றப்ப நான் ஓவியங்களை தேடி போகிறேன். இப்போ வரலாறு எழுதுறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து கல்வெட்டுகள். கல்வெட்டுகளை அடிப்படையாக வச்சு தான் வரலாறுகளை எழுதுவாங்க. அந்த வரலாறு என்பது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு 2500 ஆண்டுகளுக்கு உட்பட்டு தான் தமிழ் பிறவி கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்குது. இப்போ தமிழக வரலாறு எழுதணும் அப்படின்னா 2500 ஆண்டுகளுக்குள்ள வரலாறு தான் நம்ம திருப்பி திருப்பி எழுதணும். அதுக்கு தொகுதி சங்க இலக்கியம் இது கம்பேர் பண்ணி நம்ம எழுதிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன தடயங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருங்கற்காலம் சொல்லக்கூடிய காலம், அது இரும்புக்காலம், பெருங்கற்காலம் அதிகமாக தாலிப்பானையில் அந்த கருப்பு செப்பு பானைக்கூடுகள்லாம் பல பகுதி கும்பமண்டலத்திலே கிடைச்சிருக்கு. அந்த பெருங்கற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள் தான் கிடைக்கும். அவங்க தாலி, இரும்பு ஆயுதங்கள், மணிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அந்த தடயங்களை வச்சுட்டு ஒரு முழுமையான ஒரு வரலாற்றை நம்ம எழுதுவது கஷ்டம். அதுக்கு முன்னாடி புதிய கற்காலம், அது ஒரு கால்நடை சமூகம். அவங்க விட்டு போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் கல் ஆயுதங்கள் விட்டு போயிருக்காங்க. அந்த சமூகத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய ஒரு ஆதாரம் எதுவுமே இல்லை. அதை தவிர இல்லை, வேட்டையாடினாங்க, அவங்களுடைய ஆயுதங்கள் இருக்கு, அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வெறும் கல் மட்டும்தான் விட்டு போயிட்டாங்க, பானை கூட கிடையாது. அப்போ இவங்களுக்கெல்லாம் வரலாறு இருக்கணுமே, இவங்க வரலாறு எங்கே தேடுறது அப்படின்னு பார்த்தா அது ஓவியங்களில் தான் இருக்கு. குறிப்பாக பாறை ஓவியங்களுக்கு, ஏன் பாறை ஓவியம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம்னா, ஓவியம் வந்து ஒரு காட்சி மொழி, ஒரு உலகின் தொன்மையான காட்சி மொழி. வேட்டை சமூகமாக இருக்கப்போ, காலனி சமூகமாக இருக்கப்போ இவர்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டுதல், இந்த குடியிருப்பு அமைதல்ன்றது இல்லாத ஒரு காலகட்டம். இயற்கையாக அமைந்த குகைகளில் வாழ்ந்துக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு கிடைக்கிறத காட்டில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் காலம் நடத்துகிறாங்க. அந்த வேட்டை சமூகத்தில் எல்லாரும் வேட்டை, உணவு, ஓய்வு இந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த கும்பலில் யாராவது ஒருத்தன் வந்து வரையணும்னு தோணி பதிவு செய்யணும், தான் பார்த்த விஷயங்களை பதிவு செய்யணும், தான் பார்த்த விஷயத்தில் உன்னதமான விஷயங்களை பதிவு செய்யணும் அப்படின்ற என்ன யார்தான் ஒருத்தர் தான் இருந்திருக்கும் ஒரு கூட்டத்தில். அந்த மாதிரி உலகெங்கும் அந்தந்த மலைகளில் குகைகளில் வந்து ஓவியங்கள் வந்து வச்சுருக்காங்க. உண்மையான ஓவியங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைக்குது. பிரான்ஸில், ஸ்பெயினில், ஆஸ்திரேலியாவில், இந்தோனேஷியாவில், ஆப்பிரிக்காவில், உலகில் எல்லா நாடுகளிலுமே தொன்மையான ஓவியங்கள் பரவலாக கிடைக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் பிம்பேத்காவை சுற்றி, பிம்பேத்கார், லக்வஜர் போன்ற இடங்களில் அதிக அளவில் ஓவியங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வந்து 1977 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மல்லப்பாடி என்ற இடத்துல வந்து ஒரு கலராயுக்கு போகிறப்ப தற்செயலாக வந்து ஒரு ஓவியம் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம தான் இந்தியாவில் கடைசி 1920களிலே வந்து பாறை ஓவியங்கள் கண்டுபிடிச்சி ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு. ஆனால் தமிழகத்தில் வந்து பாறை ஓவியத்துக்கு தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு
டைம் இது, யாரோ வரஞ்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு காலத்தை விரும்பிக்க பண்ண முடியாதனால அந்த ஆய்வு வந்து அப்படியே முடங்கிடுச்சு. ஆனா சமீப காலத்துல பாத்தீங்கன்னா உலக பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல ராக்கான் ஸ்டடிஸ்னு தனித்தனியாக வச்சுக்கிற தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஏன்னா ஒரு மனிதன் வேட்டையாடினா எப்படி வேட்டையாடுனா, தனியா வேட்டையாடினானா இல்ல குழுவா வேட்டையாடினானா, ஒரு சிறு முயல் ஒரு சாப்பிட்ற உடம்பு இந்த மாதிரி விஷயங்கள் வேட்டையாட ஒருத்தர் ரெண்டு பேர் போதும், ஒரு நாய் போதும். ஆனா ஒரு யானையை வேட்டையாடணும், ஒரு மாதை வேட்டையாடணும், ஒரு சிறுத்தையை வேட்டையாடணும், ஒரு குழு வேணும். முதல் முதல்ல ஒரு இனக்குழு உருவானதே வந்து வேட்டை சமூகத்துலதான் உருவாகுது. இந்த இனக்குழு வந்து உலகம் பூராமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மனநிலையில தான் அவங்களுடைய பயன்பட்ட ஆயுதங்கள் ஓவியங்கள் வச்சு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட உலகம் அந்த தொழில் பழங்காலத்துல உள்ள மனிதர்களுடைய மனநிலையும் வேலைகளும் அவங்களுக்கு செயல்பாடுகளும் ஒரு ஒரே மாதிரியாக தான் இருக்கு. அந்த வகையில நான் இப்ப தமிழ்நாட்டில் நாங்கள் பார்த்த சில இடங்களை வந்து உங்கள்கிட்ட நான் இப்ப அறிமுகப்படுத்துறேன். நெக்ஸ்ட் ஸ்டேட்
ஆஸ்திரேலியாவில் உள்ள இது ஒரு தஞ்சாவூருடைய படம். அந்த எக்ஸ்ரே பெயிண்டிங் சொல்லுவாங்க, இது நாங்கள் இந்த டெர்மினாலஜி எக்ஸ்ரே பெயிண்டிங்னா, ஒரு உருவத்தை வரைஞ்சி பார்த்துட்டான், ஃபோட்டோவியமாக வரைஞ்சி பார்த்துட்டான், வண்ணமாக வரைஞ்சி பார்த்துட்டான், ஆனால் அந்த விலங்கோட உள் உறுப்புகளை காட்டணும், அந்த இன்ஸ்டன்ட் காட்டணுன்றதுக்காக அந்த உள் உறுப்புகளை காட்டணுன்ற ஒரு மரபு வந்து அந்த பாறை உருவத்தில் ஒரு காலகட்டத்தில் உருவாகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த உள் உருவங்களை இந்த உள்ள குடல் இந்த பகுதியில் வந்து காட்டக்கூடிய ஒரு உறுப்பு இருக்கு. இதே மாதிரி ஓவியம் வந்து விழுப்புரம் பக்கத்தில் ஆலம்பாடின்னு ஒரு இடத்துல இருக்கு, அது ஒரு மாடு இருக்கும், அந்த மாட்டோடைய உள்ள அந்த குடல் எப்படிலாம் போகுதுன்றத காட்டியிருப்பாங்க. அப்போ எப்படின்னா ஒரே சமயத்தில் உலகத்தில் ஒத்து சந்திக்காத நேரத்தில் கூட ஒரு ஒத்த வடிவம், ஒரு ஒத்த இது வந்து ஒரு காமனாக ஒரு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னு தெரிய வருது. நெக்ஸ்ட் அதுமாதிரி இது சைனாவில் உருவது, இது ஒரு ரிலீஜியஸ் பெயிண்டிங். இது இப்போ பாரம்பரியங்கள் வெவ்வேறு காரணத்துக்காக வரையப்படுறாங்க. இப்போ சைனாவில் வந்து ஒரு நேர்த்தி கடை மாதிரி, இப்போ வந்து ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா ஒரு பெரிய மலை, அந்த மலையில் வந்து ஆயிரக்கணக்கான உருவங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லாருமே வழிபடுற மாதிரியான ஒரு உருவங்களை வந்து பண்ணியிருக்காங்க. இது நேர்த்தி கடை இந்த பார்த்து இந்த பாறையில் போய் நமக்கு வேண்டியதை நம்ம வரைஞ்சா நமக்கு நடக்கும், இப்போ கோயில்களில் போய் நம்ம எதாவது ஆஃபரிங் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இது ஒரு வழிபாடு. இது தமிழகத்தில் உள்ள குறும்பாவிற்கு வெள்ளரி பொம்மைன்ற குறும்பர்கள்ட்ட ஒரு ஒரு மரபு இருக்குது நீலகிரி மாவட்டத்தில். அவங்க இன்னமும் அவங்களுக்கு எதாவது முடியலை, உடல் முடியலை, கைகால் முடியலைன்னா அந்த பாகத்தை ஒன்று அந்த பாறையில் எழுதி வைக்கிற பழக்கம் இன்னைக்கு இருக்கு தமிழகத்தில் ஒரே ஒரு இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட், இதுதான் தமிழகத்தில் கண்டுபிடிச்ச முதல் பாறை ஓவியம். மல்லப்பாடின்ற ஒரு இடத்துல மெட்ராஸ் வச்சுட்டு கே வி ராமன் அவர்களுடைய குழுவினர் கண்டுபிடிச்ச முதல் பாறை ஓவியம் இதுதான் மல்லப்பாடி. ஒரு குதிரையில் குதிரையில் வீரன் வரான், இன்னொரு வீரனை தாக்குறான், அவன் கீழே விழுகிற மாதிரியான ஒரு காட்சி இது. நெக்ஸ்ட், இது வந்து கோயம்புத்தூர்ல மிக பழக்காடு போறவர்கள் மிக அருகில குமுதிப்பதின்ற ஒரு இடம் பார்த்துருப்பீங்க, குமுதிப்பதி பார்த்துருப்பீங்க. இப்ப அருமையான இடம் அந்த கேவில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லோ லெவல் தான் கேவலா, சில கேவல முயற்சி ரொம்ப பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கூட அந்த கேவில தங்கலாம், ரொம்ப அருமையான கேவல். இந்த கேவல உட்புறத்துல வந்து ஒரு 20 மேற்பட்ட ஓவியங்கள், வெவ்வேறு ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அது காலகட்டங்கள் வந்து நம்ம கிரிக்கிறது கஷ்டம், ஏன்னா நிறைய ஓவர்லாப் ஆயிருக்கு, அதனால எது பழச்சு எது கஷ்டம். நெக்ஸ்ட், இது ஒரு யானையோட ஓவியம். யானையை ஒருத்தர் வேட்டையாடுற மாதிரி பின்னாடி ஒருத்தர் நிற்கிறேன். இது ஒரு முக்கியமான ஓவியம், ஏன்னா யானை வேட்டையின்றது அதிகமாக ஓவியங்களை காணப்படலை. எப்போ வந்து வேட்டையாடுறாங்க அப்படின்னா, பொதுவாக தமக்கு உணவுக்காக வேட்டையாடுறது ஒரு வழக்கம், தனக்கு ஆபத்து வரப்ப அந்த விலங்குகளை வேட்டையாடுறது வழக்கம். இந்த ரெண்டு காரணம் இல்லாமல் எந்த ஒரு வனவிலங்கையும் ஆதிவாசிகள் எப்பவுமே வந்து கொள்றதில்லை. ஒரு 200 வருஷமாக தான் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இந்த யானையை வந்து அவங்க கொள்ளையால் பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த யானை வந்து ஒரு தொந்தரவு செய்யக்கூடிய யானையாக இருக்கும், அதை வேட்டையாடுறதுக்காக ஒரு நிகழ்வாக இருக்கும். பொதுவாக யானை மாடுகளை, இப்போ மாடுகள்லாம் நம்ம முதல்ல கொள்ற மாதிரி ஒரு காட்சி எங்கேயுமே கிடைக்கல. இது ஒரு தேர் மாதிரி ஒரு அமைப்பு பாருங்க, இது ஒரு தேர் மாதிரி இங்கே வந்து வடங்கட்டி இழுக்கிறாங்க. தேர் பார்த்தீங்கன்னா தேர் இங்கே வடங்கட்டி இழுக்கிற இந்த வரிசை ஆட்கள் இழுக்கிறாங்க. இந்த ஆதிவாசிகள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்மனன்ட் தேர்லாம் கட்ட மாட்டாங்க. ஒரு திருவிழா நடக்குதுன்னா அந்த திருவிழாவை ஒட்டி அங்கே இருக்கிற மரங்களை உருவாக்கி அந்த சமயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மரக்கிளைகளை உருவாக வச்சு கட்டி ஒரு தேர் இழுக்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் இது மலையில் நடந்ததா சமவெளியில் நடந்ததான்னு பார்க்கணும். இப்போ தேர் அப்படின்றது சமவெளிகளில் உள்ளது. அப்போ ஒன்று, இது ஆதிவாசிகள் அவங்களுடைய பழக்கத்தில் உள்ளதா, இல்லை சமவெளியில் மனிதர்கள் அவங்களுடைய பழக்கத்தை இப்போ பார்த்து வரைஞ்சாதான் இல்லை. ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு ஓவியம். இது வெள்ளையாற்றம்பாளையம்னு தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருக்கு. இது பாறை ஓவியம் அல்லது குகை ஓவியம்னு சொல்லுவாங்க. குகைக்குள்ளே வரையப்பட்ட ஓவியம் என்பது ரொம்ப ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில். அந்த வகையில் இந்த வெள்ளையாற்றம்பாளையம் வந்து குகை ஓவியம், ஏன்னா ஒரு பெரிய குகைக்குள்ள பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட தொண்டாமுத்தூர்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணும், அந்த மலையில் நடக்கணும், மேலே போகணும், ரொம்ப கஷ்டமானது. அந்த பாறையில் வந்து அவ்வளோதும் தேடி போனால் அதிகமான பெயிண்டிங்லாம் இல்லை, ஒரு 10 பெயிண்டிங் தான் இருக்குது. ஆனால் அது ரொம்ப முக்கியமான பெயிண்டிங் அது. நெக்ஸ்ட், இதில் வந்து யானை வேட்டையை காட்டியிருக்காங்க. ஒரு ஆண் யானை, ஒரு பெண் யானை, ஒரு மான், அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு என்வரன்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த யானை இது பண்ணுறது, யானை பிடிக்கிறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கு ஒரு 7-6 பேர் கொண்டு கொண்டு போகிறாங்க. இது ஒரு காட்சி.
இந்த இடத்துல ஒரு ஒரு நாயோ ஒரு இதை வச்சு ஒரு மனித உருவம் குலைக்கிற மாதிரி இது ஒரு ஒரு குழு ஒரு குழு வந்து யானை வேட்டையாட போற ஒரு காட்சியை வந்து இதில் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு இது ஒரு நடனமாக கூட இருக்கலாம், ஒரு நடனமாக இருக்கலாம். இங்கே ரெண்டு உருவங்கள் ரெண்டு மனித உருவங்கள் இருக்கு, இங்கே அடையாளம் தெரியாத சில உருவங்கள்லாம் இருக்கு. கோவில செம்மொழி மாநாடு நடந்தது 2010 நடந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து தமிழக அரசு சார்பாக வந்து ஒரு கண்காட்சியை நாங்கள் நடத்தி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு ஆசிரியர் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலையும் நீங்கள் வச்சிருக்க டிஸ்பிளேல இருக்கிற பெயிண்டிங் மாதிரி இருந்தால் பார்த்த மாதிரி இருக்கு, அதை வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டார். அப்போ போய் பார்த்தோம், பெரிய நாயக்கன் மலை பக்கத்தில் போகணுங்கிற ஒரு மலை கோயிலில் கூட்டு போனாங்க. இதுதான் அந்த கோயில் அந்த இதில் இடம், இது அந்த குறுக்கு தோற்றம், இதுதான் அந்த இது ஒரு கொகை, சின்ன ஒரு போட்டுக்கொள் மாதிரி இருக்கு. உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் உள்ளே இருக்கும், உள்ளே உள்ள ஒரு தங்குற மாதிரி இருக்கும். இந்த மலையில் இந்த பகுதி எல்லாமே ஓவியங்கள் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, இந்த மலை ஊராமே ஓவியமாக இருந்திருக்கு. சமீபத்தில் வந்து புதுசாக ஒரு குடியிருப்புகள் வந்து அங்கே ஒரு தெய்வங்கள்னு சொல்லி அங்கே ஒரு கோயிலை உருவாக்குறாங்க. உருவாக்குறப்ப அவங்களுக்கு இந்த பழைய ஓவியங்களை பற்றி தெரியாததுனால இந்த எல்லோ பெயிண்டிங் அடிச்சு இது எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஓவியங்கள் வந்து அந்த இடத்துல அழிஞ்சு போச்சு. வேணும் இந்த இடம் வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்கிறப்ப மழை தண்ணி பட்டுப்பட்டு ஏற்கனவே உள்ள ஓவியங்களும் மங்கி போச்சு. ரொம்ப அருமையான ஓவியங்கள், வெவ்வேறு காலகட்டம் சேர்ந்த ஓவியங்கள், வேட்டை கட்சிக்கு அதிகமாக வரையப்பட்ட ஓவியங்கள். ஆனால் இன்னைக்கு முழுந்தும் அழிஞ்ச நிலையில் இருக்கு, ஆனால் அரசு நினைச்சா கொஞ்சம் காப்பாற்றலாம் அந்த ஒரு ஸ்டேஜ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பைசன் இன்னொரு மாதிரி ஒரு உருவம் ரெண்டு போகிற மாதிரி இருக்கு, அந்த திமிழ்லாம் போட்டு பெருசாக வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து சருமான்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் இது வந்து வேட்டைக்கு ஈஸியாக இருக்கிறது. இது சொல்றதுல வந்து உருவத்தில் வந்து மேல் மாதிரியும் நம்ம முகம் எல்லாம் வந்து ஒரு மான் மாதிரி இருக்கும். இந்த நாய்கள் வேட்டை நாய்கள் வந்து ஈஸியாக இதை பிடிச்சிடும், இது பிடிச்சிடும். இப்போ அந்த ஸ்பீசிஸ் நிறைய இல்லாமல் போயிருக்கு, நீலகிரியில் அதிகமாக இல்லைன்றாங்க. இப்போ திண்டுக்கல்லே கொஞ்சம் இருக்காது, தேங்க்யூ. ஆனால் பல இடங்களில் இது ஈஸியாக வேட்டையாடக்கூடிய ஒரு அனிமல்னால பல இடங்களில் இந்த வேட்டையாடுறாங்க. இது வந்து பல இடங்களில் ஓவியங்களில் இது காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஓவியங்கள் மூலமாக இந்த என்வரன்மெண்ட்டில் ஒரு காலத்தில் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஸ்பீஸ் இருந்துச்சுன்றதுக்கான வரலாறு இன்னைக்கு இல்லைன்றாலும் என்றைக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஓவியங்கள் அந்த வகையில் ஒரு என்வரன்மெண்ட்டை புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சாட்சியாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாங்களோட உருவங்கள் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவன்கிட்ட உள்ளது இப்போ இந்த கோபனூரில் உள்ள ஓவியங்கள் இருந்தது ஒரே ஒரு பிக்மெண்ட் தான். அந்த வெள்ளை அந்த வெள்ளை சுண்ணாவு கலந்த மாதிரி வெள்ளை கழிவு அதை தான் வச்சு பெயிண்டிங்காக பண்ணியிருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல தான் பார்த்துருப்பான், கலெக்ட் பண்ணியிருப்பான். அதை கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாரும் வேட்டை சமூகத்தில் ஒரு ஒரு வேலையை பார்த்துருந்தான், அதுக்குள்ள ஓவியம் வந்து அவன் வேலையை அவன் மட்டும் பார்த்துருந்துருப்பான். இது என்னென்னா அவங்கிட்ட வெள்ளை கலர் தான் இருக்குது. சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மேலே பூரா வெள்ளையாக இருக்குது, பாறையே வெள்ளையாக இருக்குது, இவன் ஒரு கலர் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், அந்த பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணுறேன். இயற்கையிலே வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டெச் தனியாக போகுது, அந்த இடத்த சூஸ் பண்ணி அதுக்குள்ளே அந்த சப்ஜெக்டை வந்து இவனுக்கு தேவையான மாதிரி அந்த கலர் கான்ட்ராஸ்ட் வேணுன்றதுக்காக அட்டன் பண்ணுறான், ஒரு சின்சியர் அட்டன் பண்ணுறான். இதில் ரெண்டு வேட்டைக்காரர்கள் இருக்காங்க, கையில் வில்லோட இன்னொருத்தர் இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கும், நிறைய அழிஞ்சு போச்சு. எப்படி ஒரு வேட்டை பண்ணால் வேட்டை சுமம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த மாதிரியான உருவங்கள் இந்த இதெல்லாம் ஒரு இது. இது வந்து ஒரு உடும்போட ஒரு உடும்பு அப்படி வரைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு விலங்கையும் ஒரு மாதிரி வரைவாங்க. ஒரு மாடை வரையணும்னா ஒரு பக்கவாட்டு தோட்டத்தில் வரையணும், அப்போ தான் ரெஜிஸ்டர் ஆகும். வரைகிறவங்களுக்கு ஈஸி, அதை பார்த்தவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒன்று. அப்போ உடும்பு மாதிரி ரெப்டைல்ஸ் எல்லாம் வரையணும் அப்படின்னா டாப் ஆர்டில் ஏரி வியூவில் வரைக்கணும். இதை வந்து ப்ரொஃபைல் வியூவோ ஃப்ரண்டாவியோ வரைஞ்சா அந்த உடும்பு தெரியாது. அப்போ சில பேர் விலங்குல வரையிறப்ப என்ன ஆங்கிளில் வரையணும், இப்போ மீன் வரையினா பக்கவாட்டில் வரையணும் அப்படின்னு இருக்கு. அப்போ உடம்பு எங்கெல்லாம் வரைஞ்சாலும் அப்பெல்லாம் ஒரே மாதிரி தோட்டம் தான் இருக்கு. உடம்பு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விலங்கு. அது எப்படின்னா இப்போ வந்து நாய் தான் வந்து வேட்டைக்கு 25,000 ஆண்டுகளாக மனிதன் கூட வந்ததாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க. நம்ம பகுதிகளில் வேட்டைக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி இந்த வேட்டை நாயை வளர்க்குறாங்கன்னா உடும்ப வேட்டையாடிட்டு அதுக்குள்ள ஒரு பித்தத்தை எடுத்து அந்த நாயோட குட்டியை எடுத்து அதை வீட்டில் வந்து அந்த பித்தத்தை உள்ள சொல்லி விட்டுறாங்க.
அப்ப அந்த நாயகி வந்து எங்க உடம்பு இருந்தாலும் அதை குடிக்கக்கூடிய அந்த மோப்ப சக்தி இருக்கு. அதனால வந்து அதிக அளவுல உடம்புகள் வந்து வேட்டையாடப்பட்டிருக்கு. ஸோ இந்த உடம்பு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 5-6 இடங்கள்ல வரையப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சார், இதுதான் கரிபியூர் பொறிவரை இந்தியாவிலே மிகப்பெரிய பாறை ஓவியம் உள்ள ஒரே இடம் தான். இப்போ 2004 வந்து சென்னை ஓவியக் கல்லூரியிலிருந்து மாணவர்களோட நாங்கள் வந்து கோத்தகிரிக்கு ஒரு பயிற்சிக்கு வந்திருந்தோம். பயிற்சிக்கு வந்தப்ப இந்த மாதிரி டாப் கார்ட் இமேஜஸ் வச்சு அங்கே உள்ள அந்த ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டோம். எல்லாம் ஹாஸ்டலில் இருந்தாங்க. உங்கள் ஊரில் மலைகளில் இந்த மாதிரியான ஓவியங்கள் இருக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஒரு மாணவன் சொன்னால், நான் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன், எங்கள் ஊரில் இந்த மலை இருக்குது அப்படின்னா. ஏதோ நாங்கள் பல இடங்கள்ல இருந்து தேடி போய் ஏமாந்துருக்கோம். ஏதாவது சொல்லுவாங்க பார்த்துருக்காங்க, போய் பார்த்தா ஒரு 2-3 மாதம் முன்னாடி யாராவது வந்து போய் போயிருப்பாங்க அப்படி நாங்கள் பல முறை ஏமாந்துருக்கோம். சரி, ஒருத்தர் சொன்ன தரவை வந்து நம்ம வந்து உதாரணப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் போனோம். போனா கிட்டத்தட்ட ஒரு 500 அடி இருந்தோம் சிட்ட. அதாவது கோத்தகிரி, கோத்தகிரி கிட்ட சோழூர் மட்டம், சோழூர் மட்டம் கிட்ட கரிக்கூர்னு ஊர் இருக்கு, அது இருளா வில்லேஜ். அவங்க அங்கே போனீங்கன்னா அங்கே ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே போனோம். உள்ளே போனால் ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சு, கிட்டத்தட்ட உயரம் 100 அடி மேலே இருக்கும். 20-25 உயரத்துலேருந்து 2 அடி உயரம் வரைக்கும் உள்ள பாகங்களில் ஒரு 500 மேற்பட்ட ஓவியங்கள் வரைஞ்சிருக்கு. இந்த 500 ஓவியங்களுமே கிட்டத்தட்ட ஒரு 10 மேற்பட்ட வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ஓவியங்களால் வரையப்பட்டிருக்கு. நம்ம மினியேச்சர் பெயிண்டிங்ன்ற மாதிரி மிக சிறிய அளவில் ஒரு விரலில் ஒரு மான் வரைஞ்சிருப்பான், ஒரு விரலில் ஒரு மான் இருக்கும் அந்த ஒரு சைஸில். அப்போ அந்த ஓவியன் அதுக்கேற்ற ஒரு ப்ரஷ், அதுக்கேற்ற இதை தயார் பண்ணி ரொம்ப குட்டி, அவனுக்கு வந்து குட்டி குட்டியாக வரையணும் பிடிக்கும், எல்லாமே சின்ன சின்னதாக வரைஞ்சான். ஒரு ஓவியன் வந்து 3.5 அடிக்கு ஒரு உடம்போட படத்தை வரைகிறான். வெவ்வேறு ஓவியனும் அவங்களுக்கு தேர்ந்த அந்த ஸ்பேஸை வந்து பயன்படுத்திருக்காங்க. ஆனால் ஒரு ஓவியத்து மேலே ஒரு ஓவியம் பெரும்பாலும் வரையலை. பிற்காலங்களில் ஒரு சில ஓவியர்கள் ஏற்கனவே வரைஞ்ச ஓவியத்து மேலே திருப்பி வரைஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மரபு வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த ஓவியம் வந்து ஒரு எங்களுடைய கடிப்பு பிரகாரம், ஏன்னா நாங்கள் நாங்கள் புதிய கற்களை நியூனித்திக்கு அந்த ஸ்டோன் நாங்கள் எடுத்தோம். அதை வச்சு பார்க்குறப்ப இது இதனுடைய காலம் வந்து குறைந்தபட்சம் ஒரு 6000-8000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குது. இதில் தொன்மையான ஓவியங்கள், இந்த தொன்மையான ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் தான் சொன்னோம், ஒயிட்டு ரெட்டு, ரெட் ஆக்கர், ரெட் ஆக்கர்லேயே 2-3 ஷேடு இருக்கு. ரொம்ப டார்க்கிஷ், ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த ரெட்டு, ப்ரௌனிஷாக இருக்கும். அதுதான் வந்து இருக்கிறதுலே தொன்மையான ஒரு வடிவம், வண்ணம் அது. அதில் தான் இந்த பழைய ஓவியங்களும் இந்த கேள்வி வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டு ஓவியமாக இருக்கும், கோடுகள் மாதிரி கதை சொல்கிறது. இன்னொன்று வந்து கோடுகளுக்குள்ளே வண்ணங்களை நிரப்புறது, சாவிதா பண்ணுறது ஒன்று. இங்கே ரெண்டுமே பயன்படுத்தியிருக்காங்க, ரெண்டு கலர்லையுமே பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு பேருக்கு இந்த மாடுகள் மற்ற விலங்குகள் இருக்கு. இங்கே வந்து ஒரு மான் இந்த மாதிரி இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இப்போ இது முழுக்க வெள்ளை நிறத்தால் சாலையா அவுட்லைன் பண்ணிட்டு உள்ள ஃபில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டெக்னிக். இங்கே இந்த இது வேற ஆர்டிஸ்ட், இது வேற ஆர்டிஸ்ட், இந்த இந்த ஸ்டைலே பார்க்கலாம். அந்த கலர், அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் இதை வச்சே பார்க்கலாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருந்த இதை ஒர்க் பண்ணியிருப்பான். இது கொஞ்சம் குரூடாக இருக்கும், இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ ஓவியர்கள் வந்து ஒரு இந்த இடத்துல ஓவியங்கள் முக்கியம். ஆனால் அந்த ஓவியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமையான ஓவியங்கள் இருந்திருக்காங்க, சாதாரண ஓவியங்கள் இருந்திருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டையும் தனித்து பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஓவியம் வந்து வெள்ளை நிறத்தில் வந்து ஒரு மானோட உருவத்தை கோட்டு ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியம் வரைஞ்ச இந்த நபர் வந்து ஏற்கனவே வரைஞ்ச ஓவியத்துக்கு மேலே இது ஒரு அவுட்லைன் மாதிரி இவன் வந்து இதில் அட்டன் பண்ணியிருக்கான் சார். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு குரூப்பு, வெவ்வேறு குரூப்பு. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மாடுகள் சண்டை போடுற காட்சி. அவன் வந்து வேட்டை சமூகம்னா அவன் வேட்டை, இந்த நேரமும் வேட்டையை பத்தி தான் யோசிச்சா, வேட்டையை பத்தி தான் இருந்த மட்டும் இல்லை, அவனுடைய என்வாயன்மெண்ட்ல இருக்கிற மற்ற விலங்குகள் அதனுடைய உணவு முறைகள் அது அதை எல்லாத்தையுமே பதிவு பண்ண. ரெண்டு மாடு சண்டை போடுறது ஒரு கண்டுபிடி இருக்கு. இந்த ரெண்டு மாடு சண்டை போடுறத அவனுக்கு பார்த்துருக்கேன், அதை வரையணும்னு அவனுக்கு தோணியிருக்கு, வரைஞ்சிருக்கான். இது ஐடியா. இப்போ எக்ஸிபிஷன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு மாடை வரைகிறது ஈஸி, ஒரே மாடை ஒரு ஒரு வரைகிறது ஈஸி. அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும்.
அந்த ப்ரொப்போஷன் சிமெட்ரி அந்த காம்போசிஷன் தெரியாத பட்சத்தில் ஒரே மாதிரி ரிப்பீட் பண்ண முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாடல் போட்டு இதுக்கு ஆப்போசிட்ல அதே சைஸில் பண்ணணும். இது வந்து ஒரு மிக திறமையான ஒரு அந்த கை பக்குவம் இருந்தால்தான் அதை பண்ண முடியும். இந்த ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் கொஞ்சம் சாதாரணமான ஆர்டிஸ்ட். இப்போ இந்த மாடு இந்த குரூப் வந்திருக்கான இது முக்கியமான ஆர்டிஸ்ட். ஒரிஜினலாக இது வெள்ளை கலரில் தான் வரைஞ்சிருக்காங்க ஆரம்பத்தில், பின்னாடி வந்து காவி நிறத்தில் பின்னாடி வர ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த கலரை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் இருக்கு. ஒரு பேஸ் லைன் இது ஒரு 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 லைன் போட்டுருப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதில் மூணு பேர் கையில் வில்லு இருக்கு. இப்போ ஒரு ஹண்டிங் போகிறப்ப வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எப்படி போகணும் எப்படி வரணும் ஒரு அவனுக்குள்ள ஒரு இது இருக்குது. இப்போ இந்த முதல் நபர் கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி நம்ம வச்சுருப்பாரு. இந்த நபர் வந்து அம்ப எயிறாரு, இப்போ டார்கெட் போகுது, ஏதோ ஒரு அடிமையில் டார்கெட் பண்ணி போகுது. ஒருவேளை இவர் மிஸ் பண்ணார்னா இவர் அடுத்தது அம்ப எடுக்கிறாரு, இவர் கையில் இவர் எடுக்கிறாரு. இதுக்கு அடுத்த சரி இவர் வந்து இவர் கைக்குள் இருக்கு, இவர் இவர் மிஸ் பண்ணார்னா எடுக்கிறதுக்கு இவர் இருக்காரு. இதுக்கு பக்கத்தில் தடியோட சப்போஸ் இவங்க அடிச்சிட்டாங்கன்னா அதை திருப்பி அதை அட்டாக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு இவர் கையில் ஒரு ஸ்டிக் மட்டும் இருக்கு, இவருக்கு கூட ஒருத்தர் இருக்காரு. இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் காட்டக்கூடிய ஒரு ஒரு அடிமேட்டட் இமே காம்போசிஷன் சொல்லலாம், அதை சொல்லலாம். பட் இதே மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்காரு, அதுக்கு மறைஞ்சிருச்சு. இந்த இந்த பேஸ் லைன் எதுக்காக போட்டாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. மலைகளில் குகையில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த பேஸ் லைன்னா, இப்போ மலையிலேருந்து நீங்கள் சமவெளியை பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடு மாதிரி தான் தெரியும். அப்போ இந்த இந்த வேட்டை நடந்த களம் ஒருவேளை சமவெளியில் இவன் பார்த்ததாக இருக்கும். எப்பவுமே மலைக்குள்ளே வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம், ஈஸியாக அனிமல் தப்பிச்சிடும், மனுஷனுக்கு ரிஸ்க் இருக்குது பார்த்துருக்காது. பெரும் மலை சரிவுகளிலையும் மலை அடிவாரங்களிலையும் தான் அதிகமாக வேட்டைக்கு போகிறோம். ஏன்னா தண்ணி அங்கே தான் தேங்கி இருக்கும், வேட்டைக்கான மானோ மற்ற விலங்குகளும் தண்ணி தேடி வரும். அப்போ மலையொட்டி உள்ள சமவெளிகளில் தான் வேட்டைகள் அதிகமாக நடந்திருக்கு. அதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கட்டுறேன், ஒரு இடத்துல இப்போ பேசுகிறேன், இதுலேயும் ஒரு பேசுகிறேன் கட்டுறேன். இது ஏதோ ஒரு சிக்னிஃபிகண்ட் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற பர்பஸ்க்காக வரையப்பட்டது. நெக்ஸ்ட், இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெயிண்டிங். இதை நாங்கள் பல இடங்களில் பயன்படுத்திருக்கோம். ஒரு ரெண்டு இனக்குழுக்கான மோதல் அப்படின்னு நாங்கள் இதை நாங்கள் பார்க்குறோம். எப்படின்னா இங்கே குதிரை குதிரையில் வர ஒரு குரூப் இருக்காங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு குதிரையில் வர ஒரு குழு. இவர் கையில் சில ஆயுதங்கள்லாம் இருக்குது. குதிரையில் வந்த குழுக்கும் இந்த தரையில் இருக்கிற குழுக்கு இரண்டு குழுக்களுக்கான ஒரு மோதல் நடக்குது. இந்த மோதலில் வந்து இந்த தரையில் இருக்க இந்த மக்கள் வந்து குதிரையில் உள்ள ஆட்டில் வந்து பிறக்கிறாங்க. இவங்க எல்லாமே குதிரைகள்லாம் ஓடுற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஒருவேளை சமவெளி பகுதியில் இருந்து மலை பகுதியில் இந்த ஆதிவாசிகளோட நடந்த ஒரு யுத்தமாக கூட இருக்கலாம், அதை வந்து இவங்க பதிவு செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கருதுறாங்க. நெக்ஸ்ட், இது வந்து ஜான் சாப்டர் போர் கட்டிங் சொல்லி சொன்னால் இன்றைக்கும் வந்து சில விலங்குகளை வேட்டையாடுறதுனால கஷ்டம். இப்போ பன்றி வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்னா ஊருக்கு அவங்க வழியில் போவாங்க, ஊரில் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே போய் அந்த மலையில் போய் மலையை அடிவார வரைக்கும் போய் அனுப்பிவிடுவாங்க. உள்ளே போய் திரும்பி நிறைய ரிஸ்க் இருக்குது, போனவங்க எல்லாருமே திரும்பி வருவாங்களா, அந்த யாருக்காவது சேவை தர்மம் சொல்ல முடியாது அனுப்புவாங்க. அப்படி இவங்க போய் வேட்டையாடிட்டாங்க, ஒரு பண்ணியை வேட்டையாடிட்டாங்கன்னா அதுக்கு வந்து இனப்பு ஒரு வாரத்துக்கு அவங்க வந்து சாப்பிடலாம், அவங்க எங்கேயும் போக தேவையில்லை. ஒரு 40 கிலோ 50 கிலோ 100 கிலோ அப்படி இருக்கும் அந்த பண்ணியில். அப்படி அந்த பண்ணியை வேட்டையாடின பின்னாடி ஒரு புல் நடனம் அவங்க ஆடுவாங்க. ஸோ அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக ஒரு புல் நடனம் ஆடுவாங்க. இந்த கல்வியூரில் வந்து இதை பற்றி விசாரிக்கிறப்ப அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேட்டையாடிடுவோம், வேட்டையாடி முடித்ததுக்கு பின்னாடி எங்களுக்கு வந்து ஒரு விலங்கு கொண்டுட்டோமே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து தோணும். அதனால் நாங்கள் வந்து வேட்டையாடி ஆடி பாடி முடிச்சு கட்சியில் ஒப்பாதி வைப்போம், நாங்கள் நாங்கள் எங்கள் உணவுக்காக முடியும் நாங்கள் வேட்டையாடிட்டோம் எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த கொல்லப்பட்ட விலங்குகளுக்கு முன்னாடி சரணப்படிய ஒரு பண்பாடு இந்த வெட்டை சமூகத்தில் இருந்தது. அது வேட்டை சமூகம் அடுத்த கட்டத்தில் அடுத்த நகர்வுக்கு போகுது, கால்நடை சமூகமாக போகுது. என்ன சொன்னால் மாடுகள் அதிகமாக நம்ம வேட்டையாடலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மாடுகளின் பயன்பாடு வேற ஒன்று அப்படின்ற ஒரு கடத்தில் புரிஞ்சுட்டு மாடுகளை வளர்த்தணும்னு ஒன்று தோணுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு மாடுகள் இப்படி போயிட்டுருக்கோம், ஒரே டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம். ஒரு மாடு மட்டும் திரும்பி ரிட்டனில் வரும். இவன் மாடுகளை காட்டிலிருந்து ஓட்டி சமவெளிக்கு கொண்டு வரான். அந்த ப்ராசஸ் நடக்குது, ஏர்லி டொமஸ்டிகேஷன் ஆஃப் கேட்டல் ப்ராசஸ் நடக்குது இந்த புதிய கருத்தில்.
இவன் வேட்டையாடலை, இவன் கையில வந்து ஸ்ரீக்கு இன்னைக்கு வச்சிருக்க மாதிரி ஒரு ஒரு தடிதான் வச்சிருக்கான். மாட்டை அச்சுறுத்தம் பண்றதே மாட்டை கொண்டு நோக்கம் இல்லை. இதுதான் வெரி ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டொமஸ்டிகேஷன் ஆஃப் கேட்டல்ஸ். முக்கியமான ஆதாரம் இந்த ஆதாரமும் அந்த கர்ப்பிணி இடத்துல தான் இருக்கு. ஓவியங்கள்ல வந்து உலக அளவுல வந்து ஓவியங்கள்ல வந்து சில உருவங்களை வரைகிறது கிடையாது. அது என்ன காரணம் தெரியாது. அதுல பறவைகள் பறவை ஓவியங்கள் உலகங்கிறதுல பாத்தீங்கன்னா பறவைகளுடைய பகைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பறவைகளோ ரெப்டைல்ஸ் எல்லாம் வரைகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க வந்து ஒரு பறவையை வரைஞ்சிருக்காங்க. இது ஒரு திட்டத்தில் இதை இன்டேட் பண்ணி யாரோ ஒருத்தர் வரைஞ்சிருக்கேன். இந்த பறவை வரைஞ்சிருக்காங்க, ஃப்ளமிங்கோ மாதிரி ஒரு பறவை. இது அந்த ஊர்க்காரங்கிட்ட இது கேட்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த பறவைகள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வரும், இந்த பறவை ஊருக்கு வந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்படி ஏதோ ஒரு கதை வச்சுருக்கேன், ஊரில் ஒர்க்கு ஒரு கதை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட், அது ஒரு வேட்டை சமூகம் வந்து அவன் எதெல்லாம் பார்த்தான் அப்படின்னா, ஒரு விலங்கு ஒன்று தன் கண்ணுக்குள்ளே பால் கொடுக்குற ஒரு காட்சி. அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப சென்சிபிளான ஆள். ஆர்டிஸ்ட் அவன் வந்து எப்பயுமே வேட்டையிலே வரையணும்லாம் கிடையாது. ஒரு ஒரு மதர் அண்ட் சைல்டு, ஒரு அவன் ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறான். அது வந்து அனிமலாக மட்டும் பார்க்கல, அந்த அனிமல்ன்றதை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை வந்து அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பல இடங்களில் இந்த கர்ப்பூரில் வந்து வெவ்வேறு விலங்குகள் வந்து தான் குட்டிக்கு பால் கொடுக்குற காட்சியை வரைஞ்சிருக்கான். இது வந்து இந்தியாவில் பல இடங்களில் ஓவியங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான அந்த உறவுகளை மையப்படுத்தி வரையப்பட்ட ஓவியங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த இடத்துல இந்த ஓவியம் ரொம்ப முக்கியமான ஓவியம். இது இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை, ஒரு வெரி சிம்பிள் ஸ்ட்ரோக் லைன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். வெறும் மினிமம் லைன் தான், அது அதிகமான எஃபர்ட்லாம் போடலது. மினிமம் லைன்ஸில் அந்த கேரக்டரை வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான். அவன் அது அவனோட ஸ்கில், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபார்ம் அவனுக்கு தெரியாம அவ்வளோ கிளியராக இருந்திருக்கு. இன்னைக்கு உள்ள காண்டப்பரி ஆர்டிஸ்ட்டு ஒரு அனிமல் வரைஞ்சினா கூட அவனுக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்படும், பார்க்கணும் வரணும். பட் இவங்க அதெல்லாம் கிடையாது, மைண்ட்ல எல்லாம் ரெஃபர் பண்ணி வெரி சிம்பிள் ஸ்ட்ரோக்ல வரைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் சார், இப்போ நீங்கள் மனித விலங்கு உருவங்கள் நம்ம தான் பார்க்கணும். அது எல்லா மித்தாலஜிலையும், நம்ம கிரீக் மித்தாலஜி, நம்ம தமிழ் மித்தாலஜி, சைனீஸ் மித்தாலஜி, உலகத்தில் எல்லா மித்தாலஜிலையுமே வந்து மனித விலங்கு உருவங்களுக்கான அந்த ஒரு இது இருக்கும், கதைகளில் இலக்கியங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஓவியத்தில் அப்படி ஒரு அக்கௌண்ட் பண்ணிப்பதுதான். இது ஒரு மனித உருவம், இது ஒரு விலங்கு உருவம், ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல். ஆர்ட் எப்பயுமே ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்காது, ஆர்ட் எப்பயுமே டைனமிக். அது ஓடி இயக்கிக்கிட்டே இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட் சும்மா இருக்க மாட்டான், வந்து அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த நேரம் ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராசஸ் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவனுடைய இன்வென்ஷன் தான் இந்த ஓவியம். இது ரொம்ப ரேரான ஓவியம். இந்த மாதிரி மனித விலங்கு அந்த ஆந்த்ரோமார்பிக் இமேஜஸ் வந்து ரொம்ப கம்மி. இது சேலக்குறைன்னு சொல்லி இது வந்து கர்கியூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு உள்ள காட்டு உள்ளே போனோம். இதுதான் மாயாறு. மாயாறு வந்து உள்ள ஒரு மாயாறு. இது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு, இது பின்னாடி கர்நாடகா. இது ரொம்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்குது, ரொம்ப டீப்பாக போனது. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இருக்குது. அது வெள்ளை வண்ணத்துலேயும் சிவப்பு வண்ணத்துலேயும் இருக்குது. ரொம்ப அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வெவ்வேறு காலத்தை சேர்ந்த ஓவியர்கள் பதிவு பண்ணியிருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது. இந்த உலகத்திலே அதிகமாக வரையப்பட்ட ஒரு உருவம் பாறை ஓவியங்கள் எதுன்னா அது மான் தான். ஏன்னா அதிகமாக வேட்டையாடப்பட்டதும் மான் தான், அதிகமாக வரையப்பட்டதும் மான் தான். இந்த மான் வந்து ஆல்மோஸ்ட் லைஃப் சைஸ். கிட்டத்தட்ட இந்த மானோட உருவம் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு இருக்கு. இந்த ஓவியம் வந்து 5 அடிக்கு இந்த ஓவியம் இருக்கு. இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த போட்டோலாம் கூட தெளிவாக இல்லை, ஆனால் நேரடியாக பார்த்ததுனால சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு படம் வரைய போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட சில டூல் போகிறப்ப ப்ரெஷ் எடுத்துக்குவோம். இது என்னென்ன ப்ரெஷ், 2 நம்பர் ப்ரெஷ் பண்ணுவோம், 5 நம்பர் ப்ரெஷ், 2-3 வெரைட்டி வச்சு நம்ம பண்ணுவோம். அன்னைக்கு வந்து அந்த ஓவியன் வந்து 2 வகையான ப்ரெஷ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வெளி அவுட்லைன், இந்த கான்டோர் லைன் போடுறதுக்கு ஒரு திக்கான ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்கான், சாலிடான ஒரு ப்ரெஷ்ஷை போட்டிருக்கேன். அவ்வளோ நேச்சுரலிஸ்டிக்காக இருக்கும் அந்த கொம்பும் அந்த முகத்த அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்கான ஒரு இது. இங்கே அந்த முடிகள், சின்ன சின்ன முடி இதெல்லாம் காட்டுறான். அதுக்கு அவன் வந்து சின்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ப்ரெஷ் யூஸ் பண்ண ஓவியன்றது எனக்கு தெரிஞ்சதை உள்ள வந்து இதுவாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரே விதத்தில் ஒரே ஸ்டெச்சில் வரைஞ்சிட்டு போயிடுவான். ஆனால் இவனுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறான், மோர் ரியலிஸ்டிக் குறிச்சுக்குள்ளே போகிறான். இப்போ ஒரு அருமையான ஒரு லைஃப் சைஸ் இது மானோட உருவம். நெக்ஸ்ட்டு அது மாதிரி
சிமெட்ரிக்கலா இதே மாதிரி ரெண்டு மாண்டு விளையாடுறதுக்கு ஒரு காட்சியை பண்ணியிருக்கேன். இதுவும் அந்த இதுதான், வெரி சிம்பிள் ஸ்ட்ரோக் தான். பட் அவன் மைண்ட்ல யோசிச்சிருக்கேன், இப்படி ஒரு காம்போசிஷன் வேணும், இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கேன். இதில் எல்லா படங்களும் போட முடியாது, ஒரு சில படங்கள் மட்டும் இதில் நான் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் சார், இது வெள்ளரி பொம்மைன்னு சொல்லி, இது நமக்கு கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற வழியில் மாமரம்ன்ற ஒரு இடத்துல இருந்து வெள்ளரி பொம்மை உள்ளே போகணும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் உள்ளே போனால் ஒரு பெரிய ஒரு பாறையில் இருக்குது. இந்த ஓவியங்கள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அவங்க வாழ்ந்த இடத்துல இருக்கும், இல்லை சீசனல் ஷெல்டர்னு சொல்லக்கூடிய வேட்டைக்கோ இல்லாட்டி காட்டுக்குள்ளே போகிறப்போ தற்காலிகமாக ஒதுங்குற இடத்துல வரைஞ்சிருப்பாங்க. அதிகமான ஓவியங்கள் வந்து தேன்பாறைகள் தான் இருக்கு. இதெல்லாமே தேன்பாறைகள், ஏன்னா ஓவியம் வரைகிறதுக்கு அது பாதுகாப்பான இடத்துல வரும்னு நினைக்கிறான். அப்போ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை வரைய முடியாது, ஒரு கவர் சர்ஃபேஸ் வேணும். அப்போ இந்த மாதிரியான சர்ஃபேஸ் தான் தேன் கூடுதல் இயற்கையாகவே கூட கொடுக்கும். தேன் எடுக்கிறது பெரும்பாலும் இரவு நேரங்களில் தான் பண்ணுவாங்க. அப்போ தேன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி பகலில் வந்து அந்த சென்டரில் இருக்கிறப்ப, அப்போ அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு ஓவியம் வந்து சில பதிவுகளை பண்ணியிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஓவியம் இந்த வெள்ளரிக்கு அம்மை. ஏன்னா குடும்பர்கள் இன்னைக்கு நான் சொன்ன சொன்ன மாதிரி தனக்கு வேண்டுதல் வேணும், நேர்த்தி கடன் வேணும் அப்படின்னா இந்த பாறையில் போய் எழுதி வச்சுருந்தால் போதும்னு சொல்லி ஒரு மரபு இருக்கு. இந்த இடத்துல போய் எழுதி வைக்கிற பழக்கம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கு, ஒரு பெரியவர் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ அந்த மரபு இல்லை, வேற ஒரு மரபு வந்துருச்சு. நெக்ஸ்ட், இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஓவியங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குறியீட்டு ஓவியங்கள், இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய சிவப்பு வண்ணங்கள் அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. குறியீட்டு ஓவியமாக இருக்கும், நிறைய அனிமல் ஃபிகர், ஹியூமன் ஃபிகர் எல்லாத்தையுமே ஜாமெட்ரிக்கல் ஷேப்லேயே பண்ணியிருக்கேன். இப்படி பிகாசோ வந்து கியூபிசமாக ஒவ்வொரு இதையும் பார்த்தாரோ அதே மாதிரி இங்கே எல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹியூமன் ஃபிகர் இருக்கும், எல்லாமே கியூபிஸ்டிக் ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இது வந்து ஒரு கால், இரண்டு கால், இந்த காலோட பகுதி மட்டும் வரைஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு அந்த ஊரில் அந்த குருபர் அந்த கிறிஸ்டத்தை கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுனா அங்கே நிறைய புதைகுழிகள் இருக்கும், காட்டுக்குள்ளே இருக்கும். அப்படி புதைவெளியில் போய் பல பேர் மாண்டுருவாங்க. அப்போ அந்த புதைவெளி அந்த இழுத்து உள்ளே உள்ளே இழுத்துருங்கிறதுல அதை காட்டுறதுக்காக இந்த சந்தனைகளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்காங்க. இன்னைக்குள்ள அந்த குடும்பத்தின மக்கள் நம்புகிறாங்க. இது ஏற்பட்டுன்னு சொல்லி இதுவும் வந்து அந்த சோழர் மட்டத்துக்கு பக்கத்தில் உள்ளது. அந்த கற்கீரல்கள் நம்ம நான் பேசணும், பாறை ஓவியங்கள் மாதிரி, வண்ண ஓவியங்கள் மாதிரி கற்கீரல்கள் இருக்கு. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தங்கலாம், பக்கா ஷெல்டர். என்ன மழை புயல் இருந்து வச்சாலும் உள்ளுக்குள்ள இருந்து வராது, அப்படிப்பட்ட ஒரு இடம், ஒரு ஆள் நிற்கலாம் அவ்வளோ பெரிய இடம். இதை ரெண்டு பக்கமும் வர கற்கீரல் இருக்கு. நெக்ஸ்ட், இது அங்குள்ள அந்த கற்கீரல் ஓவியங்கள். இதெல்லாம் சில சில பூச்சி சொல் இந்த மாதிரி பல விதங்களில் பார்த்துருக்கான். அவன் வந்து இதுதான் அந்த ரெஸ்ட்ரிக்ட் இல்லாமல் நிறைய வரைஞ்சிருக்காங்க, சில இதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதே மாதிரி ஓவியமாக நமக்கு கேரளாவில் இடக்கல்ல வயநாட்டில் பெரிய அளவில் இந்த இந்த பெட்ரோல் பிளிக் வந்து கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 4 இடங்களில் இருக்கு, அது இதுவும் ஒன்று, இல்லைகளில் ஒன்று. நெக்ஸ்ட், இது வந்து மாவடைப்புன்னு சொல்லி, இது வந்து பொள்ளாச்சிக்கு மேலே ஆலியார் போகிற வழியில் இருக்கு. இதுவும் வந்து முக்கியமான கேவு, பெரிய கேவு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே உண்மையான ஓவியங்கள் இருக்குது, அதோட சமீபத்திய ஆட்கள் போய் இவங்களை வந்து அந்த தொன்மையான ஓவியங்களுக்கு மேலே நிறைய வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதனால் பழைய ஓவியங்களை பிரித்து பார்க்கறது கஷ்டம். ஆனால் ஒரு முக்கியமான ஓவியம் ரொம்ப ரிமோட்டான இடத்துல இருக்குது. இந்த ஓவியத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே பெருந்திருக்கால கல்திட்டைகள், டாமன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்திட்டைகள் அதிகளவில் இருக்குது. அந்த கல்திட்டைகளோட காலம் வந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1000 BC கிட்ட கொண்டு போகிறாங்க. ஒரு பெரிய செட்டில்மெண்ட், கிட்டத்தட்ட 2 செட்டில்மெண்ட் இருக்குது. ஒரு மலைக்குள்ள ரொம்ப ரிமோட் மலை, அவங்க பாண்டியன்வெல்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான கல்திட்டைகள் வந்து அந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த ஓவியங்களை காலத்தில் எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பிற தொல்லியல் ரிமைன்ஸ் என்னென்ன கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் காலத்தில் நிர்ணயிக்க பண்ணுறாங்க. அந்த வகையில் இங்குள்ள ஓவியங்கள் பல பழமையான ஓவியங்கள் வந்து பெருந்தர் காலத்தை சேர்ந்த ஓவியங்களாகவும், அதுக்கு முந்தைய புதிய கால ஓவியங்களும் கருதப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசு பழசு எல்லாமே கம்பைண்டாக இருக்கும். இதில் சமீ பஸ்ஸு கூட வரைஞ்சிருக்காங்க, இதில் வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இது பார்த்தீங்கன்னா ஒரு புலியோட உருவம், பின்னாடி ஒரு மான், இங்கே ஒரு ஹியூமன் ஃபிகர் இருக்கு. இதெல்லாம் பழைய வடிவம்.
பின்னாடி இந்த புது ஓவியங்கள் வரைஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப பழசா இருக்குன்றதுக்காக இந்த பழைய உருவத்துக்கு மேலே புதுசாக இவங்க வந்து அவுட்லைன் மட்டும் பண்ணியிருக்காங்க. தெரியும் இப்போ இது இந்த என்வரன்மெண்ட்ல என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஒரு ஒரே காட்டுக்குள்ள நம்ம டிஸ்கவரி சேனல்ல பார்க்குறோம், புலி மான் எல்லாமே ஒரே காட்டுக்குள்ள, அந்த மாதிரி ஒரு அந்த காலத்துடைய என்வரன்மெண்ட்டை கட்ச் பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த நவீன பாறை ஓவியம், சமகால பாறை ஓவியம். இது அதான் பாறை ஓவியம்ன்றது பெரும்பாலும் வந்து தொன்மையாக இருக்கிறது கட்டாயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கும் அந்த என்வரன்மெண்ட் நமக்கு சர்வீஸ் தேவை. ஓவியங்கள் வந்து யாருமே பார்க்காத இடத்துலாம் வரைகிறதில்லை, எப்பவுமே அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி பார்வையாளர் வேணும். ஓவியங்கள் ஓவியத்தை வந்து பார்க்கறதுக்கு பார்வையாளர் இல்லாட்டி ஓவியம் தேவையில்லை. அப்போ இந்த இடத்துக்கு பார்வையாளர்கள் கண்டிப்பாக போவாங்க, வேறு காலத்துக்கு போகிறாங்கன்றக்காக ஒவ்வொரு காலகட்டத்தில் சேர்ந்து ஓவியங்களும் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. இது வந்து மாற்றம் முடியும். நெக்ஸ்ட்டாக இது வந்து மறையூர், நம்ம உடுமலைப்பேட்டையில் நம்ம போகிற வழியில் ஆலம்பிக்கின்ற இடத்துல இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஓவியம். இது இந்த ஓவியம் இது இது ரெண்டு மான்கள் காட்டியிருக்காங்க, ஒரு பெண்மா ஒரு ஆண் மான் மாதிரி காட்டியிருக்காங்க. முழுசாக போட்டோவியமாக இதை காட்டியிருக்காங்க. இந்த புலர்வர் காட்சியை வந்து காட்ட முயற்சிக்கிறாங்க. அந்த புலர்வர் காட்சி இல்லாமல் புலர்வதற்கு ஒரு ஃபியூ செகண்ட் அந்த அந்த இடத்த வந்து காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பெண்மானுடைய பெட்டகம் பெட்டகம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்வாக இருக்கும். இது ஆண் மான் வந்து தாவுறது மேற்பது அந்த ஒரு செகண்டில் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். அப்போ ஓவியம் வரைகிறப்ப அவன் நினச்சா அதேமாதிரி போட்டுக்கலாம். ஆனால் ஒரு எங்கே அந்த ஓவியத்தை ஃப்ரீஸ் பண்ணணும், எங்கே நிப்பாட்டணும் அப்படின்றத வந்து அவன் வந்து ஒரு தெளிவாக யோசித்து தான் பண்ணியிருக்கான். அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான ஓவியம். நெக்ஸ்ட் இது வந்து மதுரையில் அழகர் மலை என்ற இடத்துல உள்ள ஒரு ஓவியம். இந்த வடிவம் வந்து ஒரு கன்வீனண்டான ஒரு ஹியூமன் ஃபிகரை வரைகிறதுக்கு ஒரு கன்வீனண்டான ஃபார்ம். விலங்குகளை வரைகிறப்ப வந்து அவ்வளோ நேர்த்தியாக குறித்த பக்கவாட்டு தோட்டத்தில் அந்த மூவ்மெண்ட்டோட டைனமிசத்தோட விலங்குகள் அவ்வளோ தத்துருவமாக வரையக்கூடிய அந்த ஓவியர்கள் வந்து மனித உருவத்தை எங்கேயுமே தத்துருவமாக உலகமும் எங்கேயுமே வரையலை. அதற்கான புத்திரி என்ன இதுவரைக்கும் யாரும் தெரியலை. எல்லா இடங்களையும் மனிதர்களை வந்து ஒன்றும் ஸ்டிக் ஃபிகராக குச்சி ஓவியமாக வரையுவான், இல்லாட்டி இந்தமாதிரி டூ ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு இதுதான் வந்து உலகம் போறாமே பண்ணியிருக்கேன். மனிதனுக்கு வந்து பறவை அந்த பொருட்பாலத்தில் வரைகிறதுல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அவன் நினச்சா வரைஞ்சிருக்கலாம், இவ்வளோ விலங்குகளை வரைகிறமே மனுஷனை வரைகிறதுன்னு அவனுக்கு சிரமம் இல்லை. ஆனால் அவன் தப்பசாகவே எல்லாருக்கும் ஒரே மாதிரி குறித்து எல்லா உலகம் பூராமே மனித உருவத்தை வரைகிறவன் பூரா ஒரே மாதிரி வரைஞ்சிருக்கான். அது ஒரு ஏதோ ஒரு ஒரு நெக்ஸ்ட் இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா பெயிண்டிங் சொல்லலாம். ஏற்கனவே அந்த கங்கா ரூபி பார்த்தோம்ல, அந்த இன்ஸ்டைன் கட்டுறது இந்த மாட்டோட உருவம் யாழப்பாடி விழுப்புரத்தில் இருக்கு. இந்த மாட்டோட போட் அவுட்லைன் இருக்கு, இந்த மாட்டோட அந்த உள்பகுதியில் காட்டுறாங்க. இது வந்து இதுமே இந்த எக்ஸ்ரே பெண் உலகம் நீங்கள் நெட்டில் நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸ்ரே பண்ணி கூட நிறைய உலகம் புறமே பார்க்கலாம். இதுலேயும் வந்து ஒரு கடத்து மேலே அடுத்த கடத்துக்கு போகிறாங்க. ஒரு ஓவியம் வந்து ரியலிஸ்டிக்காக அந்த உடல் இப்படி தான் போகும் அப்படின்றத வந்து நான் வரைகிறேன். இன்னொரு ஓவியம் இந்த பண்ணுறேன் அவுட்லைன் வரைஞ்சிட்டு இதுவே ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னாக மாற்றினேன், ஜிக்ஜாக் லைனாக மாற்றுறேன், ஆர்டிஃபிஷியலாக ஒரு லைனாக மாற்றுறேன், டெக்கரேட்டிவாக மாற்றினேன். இது வந்து ரிலேஷிக்காக பண்ணுறது அடுத்த கட்டம். அப்போ ஓவியன் வந்து அடுத்த கடந்த நோய் நடந்துட்டுருக்கான். இது வந்து கீழ்வாலை சொல்லி விழுப்புரம் முக்கியமான லெவல் அறியப்பட்ட ஓவியம். இது இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா இரண்டு உருவங்கள், இவங்க தலையில் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி இருக்குது, பேர்ட் மாஸ்க் மாதிரி. ஒவ்வொரு இனக்குழுமே வந்து ஏதோ ஒரு மாஸ்க்கு, நீ கூட பார்க்கணும் ஒவ்வொரு இனக்குழுமே ஏதோ ஒரு மாடு ஏதோ ஒரு, ஏன்னா தூரத்தில் அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும், அதை நம்ம இனக்குழுவாக ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காக ஒவ்வொரு இனக்குழு ஒரு மாஸ்க் இருக்கு. இப்போ இவங்க வந்து பறவை போன்ற ஒரு மாஸ்க் இவங்க பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவுட் சைடர்ஸ், இவங்க வெளியிருந்து வராங்க. இவர் வந்து ரிசீவ் பண்ணுறாரு, இவருடைய கை அந்த இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இது வெல்கமிங் ஆட்டிடியூட்னு இருக்கும். இது வந்து இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில் இதே காம்போசிஷன் இந்த மாதிரியே நமக்கு கிடைக்குது. வெளியிருந்து தன் தேடி வரங்களை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு அந்த ரிசப்ஷன் அந்த காட்சியை காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இது மதுரை பக்கம் உசம்பட்டியில் கிடைக்கக்கூடிய பாறை ஓவியம். இது வந்து கிட்டத்தட்ட இதுதான் நான் கண்டுபிடிச்ச முதல் பாறை ஓவியம்னு சொல்லலாம். 1998 பழியர்கள் சொல்லி ஒரு பழங்குடியினர் அந்த பகுதியில் இருக்காங்க, அந்த வருஷநாடு பகுதியில் பழியர்கள் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீட்டில் பிளைட்ஸில் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டோம் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க, நீங்கள் மலையில் எங்கே இருந்தீங்கன்னா ஒரு பாறையை காமிச்சாங்க.
அந்த பாறைக்கு என்ன பேருன்னு கேட்டோம். சித்திரக்கல் புடவுன்னு. சித்திரக்கல் புடவுன்னா என்ன அப்படி கேட்டால், அந்த பாறையில சித்திரம் வரைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம போய் பார்த்தோம், போய் பார்த்தா அற்புதமான ஓவியங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கான ஓவியங்கள் ஒன்று ரெண்டு, அதில் யானையை வேட்டையாத காட்சி ஒன்று கட்டியிருக்காங்க. பிற்காலத்தில் பிற்காலத்தில் வந்து மன்னர்களுக்கு வந்து யானை வேணும் அப்படின்றப்ப, படைக்கு யானை வேணுன்றப்ப பழங்குடியினரை பயன்படுத்தி தான் யானைகளை பழக்கப்பட்டினாங்க. அந்த வரசநாடு பகுதியிலிருந்து பாண்டிய மன்னர்களுக்கு வந்து யானைகளை பழக்கப்பட்டு அனுப்பினதாக ஒரு வரலாற்று செய்தி உண்டு. இது அந்த காலமாக இருக்கலாம், இது அதுக்கு முந்தைய காலமாக இருக்கலாம், பட் அந்த ப்ராசஸை காட்டியிருக்காங்க. அவர் பறவைகளையும் இங்கே நகர்ப்பறையாக பறவையும் அவர்களை காட்டியிருக்காங்க. இது வந்து ரெண்டு ஷெல்டர். இது வந்து இங்கேயும் ஓவியங்கள் இருக்குது, இங்கே தான் அதிகமான ஓவியம். இதுக்கு இந்த பக்கம் ஒரு பாதமாக இருக்கும். இந்த பாறையிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு சின்ன ஒரு அணிகள் வந்தாலும் மனிதர்கள் வந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு வாட்ச் டவர் மாதிரி தான் இருக்குது. பெரும்பாலான ஷெல்டர் வந்து நிறைய ஷெல்டர் இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு பர்பஸாக பார்ப்பாங்க அவங்க. அந்த ஷெல்டரில் இருக்கணும்னா வேற ஒரு பர்பஸ் இருக்கணும், அப்படி இடத்த ஐடென்டிஃபை பண்ணி போய் பார்ப்பாங்க. இந்த இடத்துல வந்து 10 கிலோமீட்டர் அவனால் பார்க்க முடியும், எந்த மூமெண்ட்டும் பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் அப்படி ஓவியமாக வந்திருக்கான். இந்த படத்தான் இந்த ஓவியம் வந்திருக்கேன். இது பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று. நெக்ஸ்ட், அங்கே வரையப்பட்ட முக்கியமான ஓவியங்கள் இது ஒன்று. ஒரு மானோட உருவம், ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு மானோட உருவம். இந்த தாய் மான் இந்த டைரக்ஷன்லையும் இது படுத்துருக்கு, மான்கள் படுத்துருக்கு, குட்டி மான் இது. அந்த ப்ரொபோஷன் பாருங்க, ஒரு தாய்க்கும் அந்த குட்டிக்கும் அந்த அணி அந்த அனாட்டமிக்கல் அந்த ப்ரொபோஷன் அவன் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப பெர்ஃபெக்டாக இந்த பண்ணியிருக்காங்க. குட்டி மானையும் தாய் மானையும் ஒரு நேர்த்தியாக பண்ணி அந்த வெள்ளை ஓவியத்துக்கு பக்கத்தில் கருப்பில் வந்து ஒரு ஷேட் மாதிரி இதில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட், சார், இது வந்து அணைப்பெட்டின்னு சொல்லி, இது வந்து மதுரையிலிருந்து உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்குது. ரொம்ப இது வந்து நிறைய பெயிண்டிங் இருக்குது. நான் பர்பஸன் ஒரு காட்டுறேன்னா, மாடு பிடிக்கிற காட்சி மாதிரி ஒன்று பண்ணியிருக்கான். ஒரு திமிலோட ஒரு மாடு இருக்கும், அது பக்கத்தில் வந்து அது பாய போகிற மாதிரி இருப்பான். இவனுடைய தலைமுடியெல்லாம் வந்து பறக்கிற மாதிரியான அந்த ஸ்பீடை காட்டுறதுக்காக, டைனமிக்ஸை காட்டுறதுக்காக கை இதெல்லாம் வந்துருக்கு. இது ஒரு முக்கியமான இந்த மாடு பிடிக்கிற அந்த காட்சிக்கு ஒரு முக்கியமான ஓவியமாக பார்க்குறோம். நெக்ஸ்ட், இது வந்து வரதநாட்டு பகுதியில் உள்ள ஒரு ஓவியம். இது வந்து அருகுவேலின்ற தேனி மாவட்டத்தில் ஒரு ஓவியம். இங்கே வந்து மாடுகளை ரொம்ப நேர்த்தியாக பண்ணி உள்ள வண்ணங்கள் பூசியிருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், கூட்டம் கூட்டமாக வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியம் வந்து இதே ஓவியம் கர்நாடகாவில் அதிகமாக கிடைக்குது. அந்த ஓவியங்களுக்கெல்லாம் காலம் வந்து 6000 வருஷம் 8000 வருஷம் அதுக்கு புரிய கற்காலம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து இந்த ஓவியங்களை பார்த்தா இது வந்து 3000 வருஷம் இல்லை 2000 வருஷம்ன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இதை கூடமே ஆய்வு பண்ணணும். இதே ஓவியம் கர்நாடகா லெவல் 10000 வருஷத்துக்கு மேக்ஸிமம் கொண்டு போகிறாங்க. அது இனி வர அகலாய்வுகள் மூலம் இல்லை மற்ற தரவுகள் மூலமாக தான் இந்த காலத்தை நிர்ணயிக்க முடியும். நெக்ஸ்ட், இது வந்து திருமலை சொல்லி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு ஓவியம். இது ரெண்டு மனித உருவங்கள் இருக்கும். முகம் வந்து ஒரு ஒரு பறவையோட முகம் மாதிரி, அது ஒரு முகம் ஒரு பக்கவாட்டு தோட்டத்தில் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு வேவி லைன்ஸ் ஒரு ஒரு லைன் மாதிரி போட்டுருக்காங்க. ஒரு வேற ஒரு கலரில் வந்து ஒரு அப்போ இது பக்கத்துலேயே வந்து சில வாட்டர் ஃபால் பக்கத்துலேயே வாட்டர் ஃபால் தேடி இருக்கு. அவங்க எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்னா, இது ஒரு வாட்டர் ஃபால் பக்கத்தில் ஒரு 2 பேர் நிற்கிறாங்க, பிடிக்க போகிறாங்க, அந்த மாதிரி இது பார்க்கலாம் அப்படின்னு கருதப்படுது. நெக்ஸ்ட், சார், இது அந்த இது அதே சிவகை திருமலைனா இதுதான் இந்த ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பு ப்ரொஃபைல் ஹெட்டு. இது ஒரு காமனான ஒரு பேட்டர்ன் இது ஹியூமன் ஃபிகர் வரைகிறதுக்கு. அதுக்கு மேலே இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி பேட்டர் நடந்துருக்கு. நெக்ஸ்ட், சார், இது வந்து திருவாதூர் சிவகங்கை மதுரை பக்கத்தில் தான் இருக்குது. இந்த இடம் வந்து சமண படுக்கை உள்ள தமிழ் பிராமி எழுத்துக்கள், இந்த இடத்துல தமிழ் பிராமி எழுத்துக்கள் 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் இந்த குகையில் இருக்குது. இந்த குகையில் இந்த சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கான்செப்டிக் சர்க்கிள்ஸ் நிறையா வரைஞ்சிருக்காங்க. இது வந்து சமணர்கள் வர அந்த பிராமி எழுத்துக்கும் ஒரு சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியமாக கருதப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆஃப் ஜியாமெட்ரி அப்படின்றத வந்து இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி நம்ம கேம்பஸ் வச்சு நம்ம சர்க்கிள் போடுவோமோ அந்தளவுக்கு ஒரு ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குது அந்த சர்க்கிள்குள்ளே இருக்குது.
அப்ப அவனுக்கு வந்து வடிவங்கள் மேல ஒரு புரிதலோ ஒரு இதுவும் வந்து அவனுக்கு அதிகமா இருக்கு. அவனுக்கு இப்படி கிட்டத்தட்ட ஒரு 15 சர்க்கிள் போட்டிருக்காங்க, வெவ்வேறு சர்க்கிள் போட்டிருக்காங்க. இதை சில பேர், சில ஆய்வாளர்கள் வந்து இது வானியலோட தொடர்பு பற்றி பேசுறாங்க, இது வானியல் இருக்கும்னு சில ஆங்கிள் பாக்குறாங்க. நான் வந்து பொதுவா ஒரு வடிவம் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன், அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்கு, ஜாமெட்ரிக்கல் நாலேஜ் இருந்திருக்குன்றது இது முக்கியமான ஆதாரம். கிருஷ்ணகிரியில நிழல் 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 சுனைங்குவாங்க, இந்த இடத்துல எப்பயுமே வெளிப்படலாம், எப்பயுமே தண்ணி வந்து அவ்வளவு சூழலா இருக்குமா, அந்த மலை அடிவாரத்தில் இருக்கு, எப்ப போனாலும் இந்த தண்ணி இருக்கும், நிழல் சுனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுனையில இந்த பகுதி முறையாக ஊழியர்கள் வந்திருக்காங்க, மேக்சிமம் இதெல்லாம் ஒயிட்லாம் பண்ணியிருக்கு. இந்த குகைப்பட மூப்புல வந்து இந்த மாதிரியான ஒரு ஓவியங்கள், இல்ல மினியேச்சர் பெயிண்டிங்ல சின்ன சின்ன ஓவியங்கள் இதுல வாங்கியிருக்காங்க. பெருங்கற்காலம் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஓவியம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இது ஒரமனை குண்டா சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இருக்கு. உருவ வழிபாடுன்றது வந்து பின்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பார்வை ஓவியங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பொழுதுபோக்காக வரையல, சில இடங்கள்ல வந்து சடங்குகளுக்காகவும் நம்பிக்கைகளுக்காகவும் வரைகிறாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இது ஒரு அந்த பகுதி மக்களால வந்து இது ஒரு ரிச்சுவலிஸ்டிக் இமேஜா வழிபடுறாங்க. இந்த இதுதான் அவங்களுடைய குலதெய்வம் போயிருந்தாங்க, அங்குள்ள எங்க சாமி எங்கிறது கேட்டா இதுதான் எங்க சாமி. ஸோ இது வந்து ரிச்சுவலிஸ்டிக் பர்பஸ்க்காக வரையப்பட்ட ஓவியம். இது ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன், சில ஸ்ட்ரைட் லைன்ஸோ டாட்ஸ் மட்டுமே இதுல குலதெய்வம் இருக்கும். இந்த மாதிரி ஓவியங்கள் வந்து அற்ப ஓவியங்கள், அப்ஸ்ட்ராக்ட் ஓவியங்கள் வந்து அதிகம் நம்ம ஊரில் இல்லை. ஒருவேளை சில ஓவியங்கள் சில இடங்களில் கிடைக்கிறது, அது சில அர்த்தம் தெரியல. ஆனால் உள்ளூர் மக்கள் அதை ரிச்சுவலிஸ்டிக்காக வழிபடுறதுனால இது நம்ம ரிச்சுவல் பெயிண்டிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இது பழனி பக்கத்தில் ஆட்டிப்பட்டின்ற இடத்துல இது பண்ணியிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்போசிஷன், ஒரு அனிமேட்டட் நெரேட்டிவ்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு இமேஜ் இருக்குது. இங்கே கைகோர்த்து இவங்க போகிறாங்க, இவங்க ஒரு குரூப் போகிறாங்க. இந்த பெரியவங்களுக்கு மத்தியில் சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்றக்காக அந்த இந்த சின்ன சின்ன இது காட்டுறாங்க, எல்லாம் கைகோர்த்தாருங்க. பெரும்பாலும் மலையில் நடக்கிற டான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்காது. அதனால் வந்து அவங்களுடைய டான்ஸ் பேட்டர்ன் எல்லாமே ஒரு சர்க்குலர் டான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். சின்ன ஸ்பேஸ்லேயே அவன் ஆடணுன்றப்ப இயற்கையாகவே அவன் வடிவமைப்பு ஒரு சர்க்குலர் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஸ்பேஸ், ஒரு சர்க்குலர் டான்ஸாக இருக்கலாம். இது வந்து ஒரு ரிச்சுவல் கனெக்டடாக இருக்கலாம். ஏன்னா அந்த ஆடு சம்மந்தம் இல்லாமல் ஆடு மாதிரி ஒரு உருவம் இருக்கிறனால ஒரு பலி கொடுக்க போகிற சமயத்தில் பண்ண விட்டால் ஒரு ஓவியமாக இருக்கும். சாதாரண வேட்டைனா அது முக்கியம்லாம், இது வந்து ஏதோ ஒரு சடங்கு சம்மந்தம் ஓவியமாக கருதப்படுது. நெக்ஸ்ட், இது வந்து ஒரு சிறுத்தையுடைய படம். இது தாண்டிக்குடி பக்கத்தில் இது வரைஞ்சிருக்காங்க. இந்த கருப்பு வண்ணம் அப்படின்றது வந்து பெரும்பாலும் நம்ம இதில் அதிகமாக பயன்படுத்தலை. குறிப்பாக பழனி ஹில்ஸில் மட்டும்தான் வந்து எனக்கு திருச்சி தமிழகத்தில் வந்து வெள்ளை ஓவியங்களில் இந்த கருப்பை வந்து பயன்படுத்துறாங்க, பிளாக் கலர்ஸ் வந்து அங்கங்க பயன்படுத்துறாங்க. இது அவ்வளோ ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லை இருந்தாலும் ஒரு சிம்பாலிக்காக ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணக்கூடிய ஒரு ஓவியம். நெக்ஸ்ட், இது ஒரு இன்ட்ரெஸ்டான ஓவியம். இது வடகாடுன்ற ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இது கண்டுபிடிச்சாங்க, சமீபத்தில் நண்பர்கள் கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாக்கு மாதிரி இருக்கு. இங்கே ஒரு இது இது வந்து இறந்து போனவங்களை வந்து தூக்கி விட்டு போகிறது. இப்போ பிளைன்ஸில் இருக்கிறோம், பிளைன்ஸில் உள்ள தேர் அப்படின்னா இந்த கம்புக்கு மேலே இந்த வலையை மேலே இருக்கும், மேலே வச்சு இந்த ஆர்ச்சி மேலே இருக்கும், அப்போ தான் பிளைன்ஸில் இருக்கும். ஆனால் மலையில் வந்து அந்த மாதிரி போக முடியாது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அது போகக்கூடாது. ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்போ பார்த்து நடுவில் ஒரு பாடி உள்ளே இருக்குது, இதை சுற்றி இவங்க இவங்க ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் போகிறாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கூட தெரியும், இவங்கெல்லாம் மியூசிக் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே ரெண்டு பேர் கையில் வந்து ஒரு பந்தம் மாதிரி இருக்குது. இதை ஒரு இது வந்து ஒருவேளை அவங்க தீப்பந்தம் கூட இரவு அவங்க பயன்படுத்திருக்கலாம், ஏதாவது விலங்குகள் பயந்து இதாக பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மட்டும் அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒரு ஒரு இறப்பு சடங்கு, இறப்பு சடங்கை காட்டுறதா இருக்குது. இப்போ தொழிலில் வந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 600 இடங்களுக்கு மேலே வந்து வரிகள் செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 600 இடத்துல அதில் இருக்கிற பானைகள் பல எடுக்கிறாங்க, இரும்பு இடங்கள்லாம் பயன்படுத்தி நிறைய எடுக்கிறாங்க. ஆனால் இலக்கியத்துலேயும் நிறைய வருது, களம் செய்யும்போவே களம் செய்யும்போவேன்னு சொல்லி அந்த அதை பற்றிலாம் வருது. ஆனால் அதை எப்படி விஷுவலைஸ் பண்ண முடியாது, நமக்கு எப்படி இருந்திருக்கும்
அந்த சடங்கு எப்படி நடந்திருக்கும் நம்மளால விஷுவல் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரியான ஒரு ஓவியங்கள் வந்து அது சப்போர்ட்டிவாக இருக்கு. எப்படி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த ஓவியங்கள் மாதிரியான ஓவியங்கள் நமக்கு அந்த சங்ககாலத்துக்கு முந்தைய கால அந்த சமூகம் எப்படி வந்து இறப்பை கொண்டாடிச்சு, எப்படி இறப்பை இது பண்ணிச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆதாரம். நெக்ஸ்ட், இது முழுக்க கருப்பு வண்ணத்தில் வரையப்பட்ட ஓவியம். கோழியத்தின் இடத்துல பழனிக்கிட்ட பண்ணியிருக்காங்க. இது வந்து இதை வந்து ஒரு ஒரு அனிமல், பெரிய அனிமல் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல், பெரிய அனிமல் ஒரு உடம்பு போன்ற ஒரு அனிமல் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கு. இது வெவ்வேறு தான் சொல்கிறாங்க. ஒரு தலை, இப்படி பாடி, இதோட வாலுக்கு இருக்கு. இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, இங்கே ஒரு தாவி பிடிக்கிறாங்க. ஒரு பெரிய, அதாவது ஒரு மிருகம், பெரிய மிருகம்ன்றது எக்ஸாஸ்ட்ன்னு சொல்கிறப்ப வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து மிகைப்படுத்தி வரைகிறான். அங்கே ஒரு ஒரு இது வெவ்வேறு மூமெண்ட்டில் அந்த மனிதர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி. முழுவதும் கருப்பு வண்ணத்தில் பண்ண ஓவியங்கள் இது ஒன்று தான் நமக்கு இந்த பகுதியில் கிடைக்கிறதுனா கருப்பு வண்ணத்தில் கிடைக்கப்பட்ட ஓவியங்கள். நெக்ஸ்ட், இது வந்து ஐகுந்தம் கிருஷ்ணகிரியில், தமிழ்நாட்டில் அதிகமான ஓவியங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கண்டுபிடிச்சிக்காரு, அதிகமாக கிடைச்சிது. அது இந்த ஐகுந்த ஓவியம் முக்கியமான ஓவியம். இப்போ வந்து ஒரு ஹியூமன் ஃபிகர் மேலே வந்து ஒரு 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 ஆர்னமெண்ட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. கையில் வந்து ஒரு இது மாதிரி இருக்குது, இது ஒரு ஹோல் பண்ண மாதிரி இருக்குது. இது எதை சொல்லுன்னா எனக்கு இது வந்து ஒரு இது ஒரு ரிச்சுவலிஸ்டிக் டான்ஸாக இருக்குன்னா ஏதாவது இருக்கலாமான்னு தோணுது. ஏன்னா இப்போ கதகளிலையோ யக்ஷகானத்திலையோ பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தை வந்து மிகப்படுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து எக்ஸாக்ட் பெரிய பெரிய ஷேப்பில் வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அந்த கதகளிக்கு போகணும், அந்த மாதிரி கையில் வரும், அந்த மாதிரியாக பாட்டலாம். அதுதான் சொல்ல முடியாது. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் இது இந்த ஒரு பூக்கள் இதை வச்சுட்டு ஒரு ஆடுற மாதிரியான ஒரு காட்சியாக இருக்கலாம் கருதப்படுது. ஹியூமன் ஃபிகரில் வந்து பெரும்பாலும் ஸ்டிக் ஃபிகராக இருக்கும், இல்லாட்டி அந்த ட்ரெட் டூ ட்ரையாங்கிள் பேட்டர்னில் உலகங்கே இருக்கும். இந்த ஹியூமன் ஃபிகரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுல வந்து பெரிய பிரச்சனை உலகங்கே எல்லா ரகத்துலேயுமே இருக்குது. ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப கஷ்டம். அது ஆனா பெண்ணான்னு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கான இண்டிகேஷன் எதுவுமே இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்றுன்னு இருக்கும். பட் இதில் வந்து அந்த மேல் ஃபீமேல் காரணம் இது இதை வந்து தெளிவாக காட்டியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஓவியம் வந்து ஒரு முக்கியமான ஓவியமாக நான் பார்க்குறோம் நாங்கள். நெக்ஸ்ட், இது வரைக்கும் அந்த பாறைகளில் குகைகளில் ஓவியங்கள் வந்ததை பார்த்துருக்கோம். ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து டார்மன்சிஸ் கல்திட்டைகள் இந்த மாதிரி கல்திட்டைகள் இருக்குது. தமிழ்நாடு பூரா இருந்திருக்கு, ஆனால் பல இடங்களில் டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் வந்து மகாராஜா கடைன்றது ஒரு முக்கியமான ஊர். அந்த ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் மலை மேலே போனோம்னா இந்த மாதிரி கல்திட்டைகள் வந்து ஒரு ஒரு 50க்கும் மேற்பட்ட கல்திட்டைகள் அங்கங்கே இருக்குது. அதில் சில கல்திட்டைகளுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி ஓவியங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவியங்கள் வந்து இந்த கல்திட்டைக்கு உள்ளே இருக்குது. இன்னைக்கு நம்ம இன்டீரியர் பெயிண்டிங் நம்ம வீட்டை அலங்கரிக்கும் பண்ணுறதுக்காக நம்ம இன்டீரியர் வீட்டை டெக்கரேட் பண்ணுற மாதிரி அன்னைக்கு வந்து இந்த கல்வீடுகளுக்குள்ளேயும் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. பல இடம் காணா பொறிச்சு அழிஞ்சு பொறிச்சு சில ஓவியங்கள் இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு ஒரு அப்டிராக்டான சில உருவங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இது வந்து மல்லசந்திரம் சொல்லி இது ஒரு முக்கியமான ஒரு ராக் ஆர்ட் சைட்டு. இந்த மலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான டால்மன் இந்த மாதிரி இருந்துச்சு. 4 பக்கமும் கல்திட்டைகள் வச்சு அடைச்சிட்டு மேலே கேப்ஸ்டோன் சொல்லி ஒரு இது அடைச்சிருப்பாங்க. பெரும்பாலும் ஈஸ்ட் ஃபேசிங்கில் வந்து ஒரு போர்ட்டுக்கு ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். இது வந்து சில இடங்கள் ஆற்று நுழையிற மாதிரி இருக்கும், சில இடத்துல இது வந்து சடங்குக்காக வச்சிருக்காங்க. இதிலே நிறைய டிபேட் இருக்கு. இப்போ வந்து பெரும்பாலான கல்திட்டைகளுக்கு கீழே வந்து ஏதோ ஒரு இறப்புக்கான இறப்பு பரிகள் இருக்கும், பரிகளுக்கு மேலே கல்திட்டைகள் வைக்கிற ஒரு மரபு இருக்குது. அதனாலவே இந்த கல்திட்டைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபியூனரல் மானுமெண்ட் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆனால் இந்த மல்லச்சந்திரத்தில் இருக்க எல்லா மல்லச்சந்திரம் மகாராஜா கடையில் இருக்க எல்லா கல்திட்டைகளுமே பாறைகளுக்கு மேலே இருக்குது. அதுவும் பல கல்திட்டைகள் வந்து ஆள் உள்ளே போய் படுக்கலாம் உட்காரலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்பேசியஸாக இருக்குது. அது ஆய்வாளர்கள் மத்தியில் வந்து அது வந்து ஒரு டிஸ்பியூட். அது வந்து எல்லா டால்மெனுமே பரிகளா இல்லை மனிதர்கள் அதை பயன்படுத்திருப்பாங்களான்னு இருக்குது. இந்த கல்திட்டைகள் இருக்கிற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேட்டைக்கான எல்லா பொருளுமே கிடைக்கும், ஆனால் ஷெல்டர் இருக்காது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கல்திட்டைகள் வந்து ஒரு வாழ்விடங்களாக பயன்படுத்திருக்கலாம் அப்படின்றத நாங்கள் கருதுறாங்க. எல்லாத்தையுமே அம்பு வச்சடிப்பாங்க, இது வச்சடிப்பாங்கலாம். அது ஒரு டைப் ஆஃப் ஒரு மெத்தட் ஆஃப் ஹண்டிங். இன்னொரு மெத்தட் எப்படின்னா யானை
மான் போன்ற சில விலங்குகளுக்கு வந்து குறிப்பிட்ட தடத்துல தான் அது பயணிக்கும். புதுசாக வந்து தடத்துல போகாது, ஏன்னா மற்ற விலங்குகள் மாதிரி போக முடியாது. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த தடத்து வழி தான் மான் போகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆப்போசிட் சைடில் வந்து கொடிகளை வந்து நிறைய கட்டி வச்சுருவாங்க. மரக்கொடிகளை வந்து அங்கே கட்டி வச்சுட்டு பின்னாடி ஒரு மூணு பக்கம் சேர்ந்து அந்த மானை விரட்டுவாங்க. அது அந்த பாதையில் போகிறப்ப வந்து இந்த கொடிகளில் மாட்டிருக்கு. அப்படி ஒரு ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது அதுவாக இருக்கலாம்ன்ற நாங்கள் கருதுறோம். அதுமாதிரி தமிழகத்திலே முதல் முறையாக ஒரு ஹியூமன் மாஸ்க், ஒரு மனிதனுடைய மாஸ்க், தலை கண் வாய் மூக்கு ஒரு மாஸ்க் வந்து கிடைச்சிருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, இது வந்து ரொம்ப ரேரான இந்த மாதிரி மாஸ்க் கிடைக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கதை இருக்கும். எதுக்காக இந்த படம் வரைஞ்சிருக்காங்கன்னா, சில கதைகள் இருக்கும், சில ஊரில் இருக்கும், பல ஊரில் இல்லாமல் கூட இருக்கும். இந்த ஊரில் அந்த மக்கள்கிட்ட இன்றைக்குள்ள இந்த கதை அப்படி இருக்குது. என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் எங்கள் ராஜாவுக்கும் பக்கத்தூர் ராஜாவுக்கும் சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில் வந்து பக்கத்தூர் ராஜாவை வந்து கொண்டுட்டாங்க. இது ஒரு செஸ் கேம் மாதிரி ஒரு போட்டி நடந்துச்சு, அவர் தோத்துட்டாரு. அதனால் அந்த எதிர்நாட்டு ராஜாவை கொண்டுட்டு அவர் ரத்தத்தை எடுத்து நாங்கள் பெயிண்டிங்காக வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரத்தத்தில் வரைஞ்ச பெயிண்டிங் சொல்கிறாங்க. அதனால இந்த அந்த ஊரில் இது பேர் ரத்தப்பாறைன்னு தான் பேர். ஆனால் இது ரத்தத்தில் வரையல, இது வந்து ரெடாக்கர். இது இன்னொரு சொல்கிறேன், ரெடாக்கர். ஆனால் இதே கதை, இதே ப்ராக்டிஸ் இன்றைக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆஸ்திரேலியா பழக்குடியிட்ட வந்து அபாரிஜின்ஸ்கிட்ட வந்து எதிரிகளை வந்து அவங்க கொண்டுட்டாங்கன்னா அவங்க பிளட் எடுத்து சாகசம் பண்ணி வரைகிற ஒரு பழக்கம் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கி எக்ஸிஸ்டிங் ப்ராக்டிஸாக இருக்குது. ஆனால் இங்கே கதையை நம்மகிட்ட கதை மட்டும் அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் பழைய ஓவியங்கள் அங்கங்கே இருக்குது. இது பக்கத்தில் கோலம் மாதிரி ஒன்று இருக்குது. இது இந்த கோலம் வந்து எப்போ வரைஞ்சதுன்னு ஒன்றும் தெரியல. சமீபத்து கோலமா இல்லை ப்ரீஹிஸ்டாரிக்கல் கோலமானு தெரியல. அப்படி ஒருவேளை இது ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடுக்கான கோலம்னா, இது உண்மையிலே வந்து இன்றைக்கி வந்து கோலம்ன்றது ஒரு பெண்களுடைய ஒரு ஆர்ட்ஃபார்மாக இன்றைக்கி இருக்குது. அப்போ பெரும்பாலும் இந்த பாறை ஓவியங்கள் எல்லாமே ஆண்கள் தான் வரைஞ்சதுக்கா, அந்த மாதிரி தான் எல்லா புத்தகங்களும் தான் எழுதுறாங்க. அவங்க ஆண் வரைஞ்சத மாதிரி தான் பார்வை இருக்கு. ஆனால் வேட்டைக்கு வந்து பெரும்பாலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் போயிருக்காங்க. பல இடங்களில் இன்றைக்கும் ஆதிவாசிகளில் பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் வேட்டைக்கு பெண்களும் சேர்ந்து போகிறாங்க. அப்போ இந்த ஓவியங்கள் வந்து பெண்களும் வரைஞ்சிருக்கலாம் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு சாட்சியாக நம்ம பார்க்கலாம். இது பழனி, இது சிறுமலை, பழனி மிஞ்சிச்சு சிறுமலை, இது அருவிமலை இடத்துல இருக்குது. இங்கே ரெண்டு விலங்குகள் சண்டை போடுற மாதிரி இருக்குது. அதை ஒருத்தன் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்து விலங்குகளை டொமெஸ்டிகேட் பண்ணுற ஒரு ப்ராசஸில் ஒன்றா இருக்கலாம் அப்படிது. இது வெவ்வேறு ஆக்ஷனில் இவங்க அந்த ஹியூமன் ஆர்கன்லாம் இது பண்ணுற காட்டுக்கு டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெவ்வேறு மூமெண்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 200 பெயிண்டிங் மேலே இருக்குது, நிறையா இருக்குது. நிறைய ஓவர்லேப் ஆயிருக்கு, பெயிண்டிங் மேலே பெயிண்டிங் நிறைய ஓவர்லேப் ஆயிருக்கு. இன்னும் அது முழுமையாக அதை ஆராய்ச்சி பண்ணலாம். நெக்ஸ்ட் சார், இது வந்து ரொம்ப வேறு, இது ஒரு மாட்டு வண்டியோட படம். இது நார்த்தியாவில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த மாட்டு வண்டியோட படத்தை பார்த்துருக்கோம். அப்போ அதை பார்த்தோன்னா, இந்த ரெப்டைல்ஸாக வரைகிறப்ப வந்து டாப்பாங்கில் ஏரியல் வியூவில் வரைஞ்சோன்னா அதை ரெகனைஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மாட்டு வண்டியை வந்து வரைஞ்சவன் பார்த்தீங்கன்னா டாப்பாங்கில் வரைஞ்சிருக்கேன். அந்த மாடு வண்டி இதெல்லாம் வந்து, ஏன்னா இவன் ஒருவேளை இவன் இவன் பார்வை மலையிலிருந்து மாட்டு வண்டியிலிருந்து தரையில் தான் போகும். இவன் மேலேருந்து பார்க்குறப்ப இவனுக்கு என்ன வீடு தெரிஞ்சிருக்கோ அதுவும் அதை வரைஞ்சிருக்கான். இந்த தாண்டிப்படி பக்கத்தில் இது இன்னொரு முக்கியமான சிறப்பு அப்படி என்னன்னா, இங்கே தான் மறுபடி இருந்துருக்கு. இங்கே வந்து கேரளாவுக்கு போகிற அந்த ஒரு வழித்தடம், சங்ககால வழித்தடம் இது. இந்த தாண்டிப்படி மலையிலிருந்து ஏகப்பட்ட மிளகு போன்ற பல பொருட்கள் வந்து கேரளா கடற்கரைக்கு ஒரு வணிகப்பாதை, இது சங்ககால ஒரு வணிகப்பாதை. அந்த வணிகப்பாதையில் வணிகத்துக்கு வந்து இப்போ கடற்கரை வரைக்கும் ஒரு பொருளை கொண்டு சேர்க்கறதுக்கு மாட்டு வண்டிகளை தான் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வணிக பாதைக்கு பக்கத்தில் இது இருக்கிறதுனால இது ஒருவேளை அந்த வணிகத்தோட தொடர்புடைய ஒரு ஓவியமாக இருந்தாலும் கருதப்படுது. நெக்ஸ்ட், இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே குறும்பழங்கால ஓவியங்கள் பார்த்தோம். இன்னைக்கு நீலகிரியில் குறும்பா ட்ரைப்ஸில் ஒரு சிலர் மட்டும் அவங்களுடைய ட்ரெடிஷன் மெத்தடில் ஓவியங்கள் வரைகிறாங்க. இவங்க வந்து நவீன காலத்தில் அதிக வண்ணங்கள் கிடைக்கிறதுனால இதை கலர்ஃபுல்லாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஓவியத்தின் சிறப்பு என்னன்னா, இவங்களுடைய சடங்கு பண்பாடு மற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து ஓவியங்களாக வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு டீம் பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பங்களுடைய குடும்பத்தில் உள்ளாண்டு அந்த கேவில வந்து குடும்பத்தை வச்சு இவங்க வழிபடுவாங்க. மலை மேலே இது கீழே அப்படின்னு இன்னைக்கும் அந்த
கலை மரபு, அது ஓவிய மரபு வந்து தொடர்ந்து வீழலில் இருந்திருக்கு. இது ஒரு சாட்சி. நெக்ஸ்ட், இத கற்பியூர் ஓவியத்தை வந்து 2004 நாங்கள் கண்டுபிடிச்சோம். நாங்கள் கண்டுபிடிச்ச நாங்கள் பார்த்து வெளியே சொன்னோம். நாங்கள் போய் பார்க்குறப்ப 94 அதில் வந்து ஃபாரஸ்ட்காரங்க அதில் பேர் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க வரைகிறது அவங்க இந்த டேட்டை நாங்கள் வந்துட்டு போனேன்றத அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இடமே இல்லாமல் இந்த ஓவியத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்க தான் கண்டுபிடிச்சது 94. ஆனால் அவங்க வெளியே சொல்லலை. நாங்கள் 2004 நாங்கள் சொன்னோம். அந்த கரிக்கூர் ஓவியம் நல்ல கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. அதை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதணும், அரசுக்கு தெரிவித்தோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் அந்த இடத்த வந்து ஒரு ப்ரொடெக்டட் மானுமெண்ட்டாக டிக்ளேர் பண்ணலை. இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா, சமீபத்தில் போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, சிலர் வந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 50 மேற்பட்ட ஓவியங்களுக்கு மேலே புதுசாக வந்து ஓவியங்கள் வரைஞ்சி அழிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவியங்கள் வந்து இன்னும் நம்ம பகுதிகளில் வந்து பல இடங்களில் இருக்குது. நம்ம கண்டுபிடிச்சது ரொம்ப கம்மி. யாரோ சொன்னால் தகவலை கேட்டு நாங்கள் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சோம். அது மாதிரி இங்கே உள்ளவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம மலைகளில் எவ்வளோ ஓவியங்கள் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. பல செய்திகள் வந்து உங்கள் மூலமாக வரலாம். மேலும் இந்த மாதிரியான ஓவியங்களை பாதுகாப்பு உங்களால் முடிஞ்சவரைக்கும் நீங்களும் முயற்சி கேட்கணும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு விடைபெற்று நன்றி. வெள்ளை களிமண் இல்லை வெள்ளை சுக்கான்கள் மாதிரி ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை பவுடரை அவன் இது பண்ணி
அது கூட வந்து இந்த தாவர பசைகளோ இல்லை விலங்கோட கொழுப்போ அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. பெரும்பாலும் இது இன்ஆர்கானிக் பிக்மெண்ட்ஸ் தான் எல்லாமே, மூலிகைன்றது எதுவுமே கிடையாது கிடையாது. இந்த பைனிங் மெட்டீரியல் மட்டும் ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன அது அப்படின்னா இவங்க வரைகிறதுக்கு போகிறோம் வந்து ஓப்பனில் வரைய மாட்டாங்க, எல்லாமே ஒரு சென்டர் இருக்கணும். வரைகிற இடத்த தேர்வு பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்வு பண்ணுவாங்க. இடத்துல பட்டா மழை தண்ணி பட்டா அழிஞ்சிடும், வெயில் வந்து அழிஞ்சிருந்ததுல வரைகிறாங்க ஒண்ணு. இன்னொன்னு இந்த வரைஞ்சப்ப இந்த கலர் ஆக்சிடேஷன் ஆகி உள்ளுக்குள்ள போயிடும். அப்ப வந்து வெளியே அழிஞ்சவங்க கூட உள்ளேருந்து ஒரு லேயர் நம்ம இருந்து கட்டிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம ஓவியங்கள் அப்புறம் 5000 6000 ஆண்டுகள், ஏன்னா அது போல கொண்டு போவதற்கு நமக்கு இங்க அகழ்வாராய்ச்சி எதுவும் நடத்தல. இந்தியாவில் விபத்துக்காலம் மட்டும் அகழ்வாராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல உள்ள ஓவியங்கள் 16000 to 20000 ஆண்டுகள்னு இந்தியாவில் ஒரு இடத்துல தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஐரோப்பாவில் வந்து 40000 ஆண்டுகள் தாங்க. இப்போ 40000 ஆண்டுகளாகவே இந்த மாதிரி ஓவியங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு இருக்கு. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரதம் யுத்தம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. பகவத்கீதை அப்போ அந்த அந்த காலத்துல போரெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி போர் நடந்த மாதிரியோ அல்லது கிருஷ்ணர் உபதேசம் பண்ண மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது நார்மல் எல்லாம் அந்த மாதிரி போய் இருக்கு இருந்துருக்குமா இருக்குமா அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்குமா? அதாவது இந்தியாவும் உள்ள ஓவியங்களை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த புராண கதைகள் எதுவுமே பால் ஓவியங்களில் வரையப்படலை. பிற்காலங்களில் இருந்து பௌத்தம் சமணம்லாம் வந்த காலகட்டங்களில் ஏற்கனவே உள்ள ராக் பெயிண்டிங் பக்கத்தில் இந்த பௌத்த வைணவ குறியீடுகள் இருக்கக்கூடிய இந்த ப்ரீஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங் சொல்கிறதுல எந்த ஒரு மத அடையாளங்களும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அதுதான் இந்தியா பூரா எங்கேயுமே வந்து மத அடையாளம் அந்த அந்த கதைகளையோ புராணங்களோ காட்சிப்படுத்துகிற மாதிரியுமே இல்லை. ஒருவேளை இவங்க மடங்களில் ரிசர்வ் ஃபாரஸ்டில் இருக்கிறதுனாலோ என்னமோ தெரியல, இந்த வைதிக மதங்களுக்கும் அவங்க இடைவெளி இருந்துச்சாலும் தெரியல, எங்கேயுமே இந்தியா பூரா எங்கேயுமே இல்லை. ஐயா வணக்கம். இப்போ இதில் ரெண்டு கேள்விகள் இருக்குது. ஒன்று, இந்திய உலகம் முழுதும் தொழில் துறைகள் வந்து ஆய்வு செய்கிறாங்க, அது மாதிரி இந்திய தொழில் துறை வந்து இதுக்கான நிதி ஒதுக்கி இருக்குதா? அப்படி ஒதுக்கி இருந்திருந்தா எந்த அளவு இது செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம வந்து இந்த இது கார்பன் டேட்டிங்ஸ் அப்படின்னு அந்த வருஷத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போது அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு தோராயமாக 5000 வருஷம் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி சரியானதாக இருக்கும்? 40000 வருஷம் கூட இருக்கலாம், ஏன்னா தமிழகம் வந்து பழமையான மண், அந்த அடிப்படையிலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ தேதி ஓவியங்களுக்கு தேதி இந்த பத்னிய பார்வையங்களுக்கு பதவி நிதி ஒதுக்கப்படுதுன்னு கேட்குறீங்களே, இது வரைக்கும் தொழில் துறையில் வந்து இது வந்து ஒரு பாரபட்ச பக்கப்பட்ட துறை. இந்த பார்வையத்தை வந்து தொழிலாளர்கள் வந்து ஒரு ஆவணமாக நம்ம இந்தியாவில் வந்து எடுத்துக்கல முழுமையாக அவங்க இது வரைக்கும் அவங்க கரில் ஆயுதங்களோ மற்ற பொருள்கள் கிடைச்சா அதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. அதனால தான் விபேக்கால உள்ள ராக்கார்டில் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜில் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரே சைடு விபேக்கா ராக் பெயிண்டிங் அங்கே மட்டும் ப்ராப்பராக நடந்துருக்கு. வடக்கு தமிழ்நாட்டில் இந்த வரைக்கும் ஒரு எதுவுமே பண்ணலை. தொழில் பெரிய ஒரு 5 இடங்களுக்கு பாதுகாத்துருக்க மாட்டே வரணும். அப்படியே யாருமே கேட்க கேட் போகிறதுக்கு இப்போ வந்து தோற்றங்கள் அடிப்படையாக வந்து கேட் கிடைப்பாங்க. இப்போ வந்து இப்போ வடஇந்தியாவில் ஒரு சில இடங்களில் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க, இது வந்து நியோலித்தி பீரியடுங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த தோற்ற அடிப்படையில் பார்ப்போம். அப்புறம் இஸ்லாமிய ஓவியங்களில் வந்து இரும்பு ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க. அப்போ இரும்பு ஆயுதங்கள் காட்டப்பட்டதான் இரும்பு காலத்துக்கு பின்னாடி உள்ளதாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த என்வாரன்மெண்ட்டில் வந்து தொல்லியல் தடைகள் என்ன இருக்குது, பெண்களுக்காலும் இந்தியர்களுக்காலும் என்ன தடைகள் இங்கே இருக்குது, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, இதை வச்சுட்டு வந்து ஒரு உயிரினம் இருந்து இறந்து பின்னாடிதான் அதுல கார்பன் ஏறும். அதை வச்சுதான் கார்பன் டேட்டிங் பண்ண முடியும். ஒரு தாவரம் மரம் இருந்து அழிஞ்சு அந்த மரத்தை துள்ள மட்டும் எடுத்து வச்சுட்டு கண்ணு கார்பன் டேட்டிங் பண்ணலாம். இல்லை ஒரு மிருகம் மிருகத்தினுடைய பல் எலும்பு ஏதோ இருந்ததுன்னா அதை வச்சு தான் பண்ணலாம். மற்றபடி பெயிண்டிங் வச்சு கார்பன் டேட்டிங் பண்ண முடியும். ஒரு சின்ன சாத்திய ஒரே ஒரு சாத்திய இடம் இருக்குது, என்னன்னா ஒரு மலை வந்து உருவாகிறது வந்து எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க வருஷம் கொடுக்குறாங்க. அப்போ
தங்களுடைய கலாய்வுக்கு என்னுடைய பாராட்டுகள் சார். நான் மிகச் சிறப்பான கலாய்வு சரி பண்ணுறேன். இது கோட்டு ஓவியங்களில் வந்து சிசில் ஒர்க் இந்த சிற்பம் அந்த இது செருக்கு கீழே வந்து அந்த செதுக்கலவு அப்புறம் இந்த பெயிண்டிங் இது எது மூழ்கி அப்படின்னு பார்க்கறேன். அப்போ அந்த கீழே வந்து அப்போ இரும்பு எடுக்கப்பட்டதா கல்லை வச்சே கல்லை கல்லை வச்சே பண்ணுறது இரும்பு காலத்துக்கு முன்னாடி இருக்கு. காலத்தில் ஓவியம் தான் முற்பட்டது பெயிண்டட் ஓவியம் தான் நீலகிரி பகுதியில அந்த குடும்பங்கள் பகுதியில அவங்க வரைஞ்சிருக்காங்க. இந்த ஏரியாவில் மட்டும் இந்த ஏரியாவில் மட்டும் அவங்க இருக்காங்க. அப்பே வந்து மலையிலிருந்து கீழே அடிவாரம் காவேரி சமூகம்ன்றது புட்டில்ஸ் மலை அடிவார பகுதியில் தான் அது உருவாகுது. அதுக்கடுத்து வேளாண் சமூகம் வருது. அந்த வேளாண் சமூகம் வரப்ப கிட்டத்தட்ட வேளாண் சமூகம் என்னன்னா ஒரு 5000 ஆண்டுகள் சொல்றாங்க மேக்சிமம் அதிக வருஷம் வேளாண் சமூகம் அது செமி செட்டில்மெண்ட் செமி கல்டிவேஷன் பண்ண போறாங்க. அவங்க வந்து மலையை விட்டு தள்ளி வராங்க நீர்த்தேக்கம்லாம் உருவாக்கி இவங்க பண்ணி வராங்க. கிட்டத்தட்ட இந்த எழுத்து உருவாக்கம் சொல்லி நம்ம 2700 ஆண்டு தமிழ் புறாங்க எழுத்து வடிவங்கள் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குகைகளிலே கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேல தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கு. அவருடைய காலம் வந்து 2600 to 2300 சொல்றாங்க. சமீபத்தில் அகலாவில் கிடைக்கப்பட்ட பொருள்கள் பற்ற கேள்வி போன்ற அகலாவில் கிடைக்கிறது இன்னும் கொஞ்சம் பழமையாக கொண்டு போறாங்க. இந்த இதெல்லாமே உருவான கடந்த வேளாண் சமூகம் உச்சக்கட்டத்தில் இருந்த சமயத்தில் இந்த மொழி உருவாக்கும் எழுத்து உருவாக்கம் உருவாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத்து உருவாக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். இங்குள்ள தடைகள் அடிப்படையில் ஏன்னா இந்த ஓவியங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து கிராஃபிட்டி இருக்கு. கிராஃபிட்டிக்கு அடுத்து ஸ்கிரிப்ட். ஓவியத்திலிருந்து கிராஃபிட்டி, கிராஃபிட்டி டு ஸ்கிரிப்ட். அந்த கிராஃபிட்டின்றது வந்து நம்ம 3000 to 5000 ஆண்டுகள் வரையான காலகட்டத்தில் அந்த கிராஃபிட்டி மாற்றம் முடியுது. இப்போ இந்த 5000 ஆண்டு அப்படின்றதுக்கு பதிவு இருக்குங்களா? பதிவு இருக்கு. நன்றி. அந்த கை ஓவியம் அது வந்து அவங்க இருப்ப பதிவு பண்றதுக்கு அவங்க மனிதர்கள் இருக்கலாம். அது வந்து வழிபாடா இருந்து ஒரு களை போட்டு அதை வளர்த்துட்டு இருக்கலாம். நமக்கு தெரியாது இருக்க வாய்ப்பு இல்லை. வணக்கம் சார். நான் காரைக்குடி அழகா பல்கலைக்கழகத்துலேருந்து வரேன். நீங்கள் ஒரு பயிற்சிக்கு வந்தேன்னு வாட்ஸ்அப்பில் தகவல் வந்தோன்னா இதுதான் நான் அட்டன் பண்ண முதல் மீட்டிங். இப்போ பொதுவாக எங்களோட நான் கணிப்பொறியில் சேர்ந்தேன். எங்களோட துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று பதிப்புகளுக்கு வந்து கண்டுபிடிப்புகளுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இந்த நீங்கள் கண்டுபிடிச்ச ஓவியங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேற யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்குள்ள ரெஃபரன்சஸ் ஏதாவது இருக்கும் அந்த மாதிரி? ஏன்னா ஓரளவுக்கு நாங்கள் எல்லா ஊருக்கும் யாராவது கண்டுபிடிச்சாங்க எந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்க நாங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். ஆ, அது சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் வந்து பொது வழியில் எங்கே கிடைக்கும்? இப்போ தமிழ்நிலை கல்விக்கழகத்துலேருந்து இப்போ நாங்கள் எல்லாரும் போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் 20 இடங்களுக்கு மேற்பட்ட ஓவியங்கள் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்குள்ள ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 இடங்களில் ஓவியங்களை முழுமையான தகவலோடு நாங்கள் வந்து தமிழ்நிலை கல்விக்கழகத்துடைய வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். நன்றி. இது வந்து அதோட தொடர்பு மூலமா இருந்தது. ஏன்னா ஏதோ ஒரு தொடர்பு கருத்து
தமிழ்நாட்டில் வந்துங்க அருமையான ஓவியங்கள், சீரல் ஓவியம், மாமல்லபுரம், காஞ்சிபுரம், அந்த மாதிரி அழகான ஓவியங்கள், உங்களுக்கு பிடித்தமான ஓவியங்கள் சொன்னால் இதை சொல்லி. ஒவ்வொரு காலத்திலிருந்தும் அவருடைய அறிவு, ஒரு தொழில்பாளர்காலம் அவருடைய அறிவுல இருந்து ஒண்ணு பண்ற நம்ம அந்த பாராமீட்டர்ல சொல்றப்ப அதுதான் பெஸ்ட். இப்ப மகாபலிபுரம் நமக்கு பெருசா இருக்கு, மகாபலிபுரம் 7 ஆம் நூற்றாண்டு பின்னு உருவாக்கப்படுது. ஆனா அதுக்கு முன்னாடியே கிமு 2 அஜந்தால வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்கேன். நமக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி இதை கூட சிறப்பாக பண்ணியிருக்கேன். அதனால வந்து நம்ம எது பெஸ்ட்டுன்னு நம்ம தப்பா தமிழ் பண்ணக்கூடாது. இதுக்கான எனக்கு பெருசாக இது பிடிக்கும், ஆனால் அதை பொருள் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு அனலைஸ்மெண்ட் இதுக்கு ஒரு ரேங்கிங் பண்ணக்கூடாது. ஓவியம் அப்படின்னாலே அதில் உருவம் தான் இடம் பெறுது. அப்படி இருக்கும்போது வந்து இவர் சொன்ன மாதிரி, இவர் சொன்ன கேள்வி நான் சொல்லக்கூட கேள்வி ஒன்று லிங்காக தான் இருக்கும். அந்த உருவம் அப்படி அந்த இடம்பெறுதுல, அதில் வந்து ஓவியம் அப்படிங்கிறது முதல்ல வந்துச்சுன்னா சிற்பம் அப்படிங்கிறது முதல்ல ஓவியம் தான் முதல்ல சிற்பம். கிடைச்ச சான்றுகளை ஒரு செக்ஷன் கிடையாது. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்றோம்னா, இந்த எழுத்துக்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே வரையப்பட்ட ஓவியம். அதனால வந்து அது பொற்றவை, அது ஒரு பெண் தெய்வமா கூட இருந்திருக்கலாம். பொற்றவைன்ற பேர் வந்து பின்காலத்துல உருவாக்கப்பட்டதான். அப்ப அதை பொற்றவையோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ண முடியும்? ஒரு பெண் தெய்வம் பேர் என்னவா இருந்திருக்கலாம், பெயர் பின்னாடி. ஆனா அந்த பொற்றவை நம்ம அந்த ஓவியத்துல சொன்ன ஒரு நினைக்கிறேன். நன்றி. இதுவரை உரிமையாக நம்ம கேட்ட கேள்விகளுக்கு முதற்கண் நன்றி உங்களுக்கு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நீங்க மற்ற கலைகளெல்லாம் ஈஸியாக போய் பார்த்துக்கலாம். ஒரு கோயிலில் போய் ஆர்கிடெக்சர் பார்க்கலாம், ஸ்கல்ச்சர் பார்க்கலாம், அதே மாதிரி பெயிண்டிங்ஸ், டெம்பிள் பெயிண்டிங், வால் பெயிண்டிங்ஸ், மெரல் பெயிண்டிங்ஸ்லாம் போய் ஈஸியாக பார்க்கலாம். பட் கேவல் பெயிண்டிங்ஸ் பார்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு போனவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் கூட நம்ம வேட்டக்கர மலையில் இருக்கிறது பார்க்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் படங்களை சேகரித்து நம் கண் முன் எல்லாத்தையும் காட்டி வைத்து மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இப்போ சார் அவர் காட்டினார் நம்ம குமுட்டிபதி பெயிண்டிங்கை பற்றி சொல்லி அவங்க அதுக்காக சொல்கிறேன்.
அந்த காலத்தில் வரைஞ்ச ஓவியம் கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியங்கள்லாம் நம்ம வந்து இப்போ ரொம்ப சிவிலைஸ்டு ஆகிட்டோம், நாகரிகத்தில் உச்சகட்டத்தில் இருக்கோம். அதை அந்த காலத்தில் நாகரிகம் இல்லாதவர்கள் பாதுகாத்ததே நாகரிகம் அடைந்தவர்கள் அதை அழிச்சுக்கிட்டோம். ஏன்னா அந்த கொஞ்ச நாளில் அந்த பெயிண்டிங்லாம் அழிய போகுது. அந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நம்மளுக்கு பின்னாடி வர சந்தேகங்களுக்கு காப்பது பார்ப்பதற்காகவும் வழிவகுத்து கொடுத்தா அவருக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் முன்னாள் உங்களுக்கு அவர் சொல்லும் போதே சொன்னார், சார் இந்த மாதம் நான் வர்றது கஷ்டம், எனக்கு வேலை அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் சென்னையிலேருந்து இங்கே வரணும். நம்ம எதுவும் கொங்கு நாட்டை பற்றி பேசும்போது பக்கத்தில் இருந்தவங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு பேசலாம். சென்னையிலேருந்து இது அவங்க இந்த ஒர்க்கிங் டேஸில் வந்து அலைஞ்சு பார்த்து போகிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம உட்காந்து பேசிட்டு ஒரு மணி நேரத்தில் போகலாம். அத்தனை சிரமங்களுக்கு இடையே நம்மிடம் வந்து அவருடைய படைப்புகளை, அவருடைய ஆற்றல்களை, அவருடைய அறிவுகளை நம்மளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள் சார்பாகவும் வானவராய் ப்ரொஃபஷன் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.